ப்ரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, இந்த காலை வேளையில் முதலாவது ஆராதனைக்கு உங்களை வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஃபஸ்ட் சர்வீஸை ஆண்டவருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதித்து தரும்படியாக இருக்கிற இடங்களில் எல்லாம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணலாமா? இல்லை நேசிக்கிற அன்புள்ளங்கள் பரமபிதாவே, இயேசு நாமத்தில் இயேசுவின் மூலமாய் கரங்களில் ஒப்பு கொடுத்து இந்த ஆராதனைக்காக ஜெபிக்கிறோம். பரிசுத்தாவியானவர் இந்த ஆராதனையில் மகிமைப்படும்படியாய், கர்த்தர் இந்த ஆராதனையில் எழுந்தருளும்படியாய், கர்த்தர் இந்த ஆராதனையில் கிரியை செய்யும்படியாய், வல்லமையான நாமம் மகிமைப்படும்படியாய், காலை வேளையில் ஒரு உற்சாகத்தின் ஆவி, ஒரு திடபலனின் ஆவி, தைரியத்தின் ஆவி, சந்தோஷத்தின் ஆவி எங்களை எல்லாம் நிரப்பும்படி ஜெபிக்கிறோம். மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரே, நீர் உம்முடைய பிரசன்னத்தையும் கிருபையும் தந்து தயவாய் இறங்கி காப்பாற்றி அருள்வீராக. பொறுப்பான நம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். தடைகளை எடுத்து போடுங்க, நாமத்தை மாயப்படுத்துங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. சோதரங்கர் தாவே, உமக்கே கனமகிமை, துதி சோதரங்களை ஏறெடுக்கிறோம். இயேசுவ நாமத்தில் கேட்கிறோம் கத்தாவே, இறங்கி வந்து ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, இந்த வேளையில் கூட தேவனுடைய பிள்ளைகள் நம்ம ஆராதனை நடத்துவாங்க. நல்ல ஆராதனை பண்ணலாம், நம்ம ஆண்டவரை உயர்த்தலாம், ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம், அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் இந்த ஓய்வு நாள் ஆராதனையிலே அவருடைய நாமத்தை துதித்து உயர்த்துவதற்கு நாம் வந்திருக்கிறோம். எல்லாரும் அப்படியே ஆண்டவரே, கர்த்தர் நீ பரிசுத்தராக இருக்கிறீ, நீ பரிசுத்தராக இருக்கிறீரப்பா, நீர் ஒருவரே, நீர் ஒருவரே, எல்லாவற்றிலும் நீர் மேலானவர் என்று சொல்லி அவருடைய நாமத்தை எல்லாம் நாம் உயர்த்தி நாம் பாடலாமா? எல்லாவற்றிலும் நீர் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வத்தில் உயர்ந்தவர். எல்லாவற்றிலும் நீ மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வத்தில் உயர்ந்தவர். போல் வேறொரு தெய்வமில்லை, நீரே, நீர் மாத்திரமே. உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை, நீரே, நீர் மாத்திரமே. பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே, 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 பரிசுத்தர், பரிசுத்தர்.
தெய்வமே நீரே நீர் மாத்திரமே வி குளோரிஃபை நீரே நீர் மாத்திரம் எல்லா துதிக்கும் பாத்திர நீரே நீர் மாத்திரமே இயேசுவே நீரே நீர் மாத்திரமே வி எக்ஸால்ட் யுவர் நேம் ஜீசஸ் நீரே நீர் மாத்திரமே எல்லா துதிக்கும் அவர் பாத்திரராக இருக்கிறவரே அப்பா மேலான நாமம் அது பரிசுத்த நாமம் அதை சொல்லி நீர் பரிசுத்த நீர் பரிசுத்த நீர் பரிசுத்த இது ஒரு மேலான ஆராதனையா இருக்கிறது அதை சொல்லி ஆராதிக்கலாமா பரிசுத்த Your name is holy பரிசுத்த Thank you for your presence, Jesus. Parisutta, 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 Nire, Nir Matrame, Nire, Nir Matrame, Yesuve, Nire, Nir Matrame, Yesu, Nir, whatever, Parisutta. நீர் மாத்திரமே தெய்வமே நீரே நீர் மாத்திரமே நீரே நீர் மாத்திரமே எல்லா துதி மகிமை கனத்தை உமக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த ஆராதனை நீ எங்களுக்கு ஆசீர்வத்து தாங்க ஆமென் ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் உயர்த்தலாம் சேனைகளின் கத்த நம்மோடு இருக்கிறார் யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம் நம்முடைய பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனாலும் பர்வதங்கள் அறிந்தாலும் நாம் பயப்பட மாட்டோம் என்று சொல்லி அவருடைய நாமத்தை இருக்கிற இடத்துல நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாக நாம் பாடுவோம் சேனைகளின் கத்த நம்மோடு இருக்கிறார் யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம் சேனைகளின் கத்த நம்மோடு இருக்கிறார் யாக்கோபு தேவ் உயர்ந்த அடைக்கலம் சேனைகளின் கத்த நம்மோடு இருக்கிறார் யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம் சேனைகளின் கத்த நம்மோடு இருக்கிறார் யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம் பூமி நிலை மாறினாலும் மலைகள் பயந்து போனாலும் பர்வதங்கள் அறிந்தாலும் நாம் பயப்படும் பூமி நிலை மாறினாலும் மலைகள் பயந்து போனாலும் பர்வதங்கள் அறிந்தாலும் நாம் பயப்படும் சேனைகளின் கத்த நம்மோடு இருக்கிறார் யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம் சேனைகளின் கத்த நம்மோடு இருக்கிறார் யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம் அவர் எல்லா பூமி அனைத்திற்கும் அவர் ராஜா அனைத்திற்கும் ராஜா கருத்துடனே போற்றி பாடுவோம் தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா கருத்துடனே போற்றி பாடுவோம் யூதராஜ சிங்கம் நம் கத்தர் தாழ விழுந்து பணிந்து தொழுகுவோம் யூதராஜ சிங்கம் நம் கத்தர் தாழ விழுந்து பணிந்து தொழுகுவோம் சேனைகளின் கத்தர் நம்மோடு இருக்கிறார் யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம் சேனைகளின் கத்த நம்மோடு இருக்கிறார் யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம் பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனாலும் பர்வதங்கள் அறிந்தால் நாம் பயப்படும் பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனாலும் பர்வதங்கள் அறிந்தாலும் நாம் பயப்படும் சேனைகளின் கத்த நம்மோடு இருக்கிறார் யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம் சேனைகளின் கத்த நம்மோடு இருக்கிறார் யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம் கத்த துதிகளில் அவர் பயப்படத்தக்கவர் கத்த துதிகளில் பயப்படத்தக்கவர் பயத்துடனே போற்றி பாடுவோம் கத்த துதிகளில் பயப்படத்தக்கவர் பயத்துடனே போற்றி பாடுவோம் தம
நமக்கு பயந்த பிள்ளைகளை காப்பவர். அவர் கிருபையை நினைத்து போற்றி பாடுவோம். நமக்கு பயந்த பிள்ளைகளை காப்பவர். அவர் கிருபையை நினைத்து போற்றி பாடுவோம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பயந்து போனாலும் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பயந்து போனாலும் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். அவர் நமது இரட்சணைய கொம்பு. தேவன் நமது இரட்சணைய கண்மலை. ஆர்ப்பரித்து போற்றி பாடுவோம். தேவன் நமது இரட்சணைய கண்மலை. ஆர்ப்பரித்து போற்றி பாடுவோம். கர்த்தர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். ஆனந்தமாய் ஆர்ப்பரித்து பாடுவோம். கர்த்தர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். ஆனந்தமாய் ஆர்ப்பரித்து பாடுவோம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனாலும் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனாலும் பர்வதங்கள் அதிர்ந்தால் நாம் பயப்படும். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். கர்த்தர் துதிகளில் அவர் பயப்படத்தக்கவர். பயத்துடனே அவருடைய நாமத்தை உயர்த்தி நாம் பாடலாமா? துதிகளில் தக்கவர் பயத்துடனே போற்றி பாடுவோம். கர்த்தர் துதிகளில் பயப்படத்தக்கவர் பயத்துடனே போற்றி பாடுவோம். தமக்கு பயந்த பிள்ளைகளை காப்பவர். அவர் கிருபையை நினைத்து போற்றி பாடுவோம். தமக்கு பயந்த பிள்ளைகளை காப்பவர். அவர் கிருபையை நினைத்து போற்றி பாடுவோம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனாலும் பர்வதங்கள் அதிர்ந்தால் நாம் பயப்படும். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனாலும் பர்வதங்கள் அதிர்ந்தால் நாம் பயப்படும். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். கர்த்தர் துதிகளில் அவர் பயப்படத்தக்கவராக இருக்கிறவர். மறுபடியும் அந்த சரணத்தை அப்பா உம்முடைய நாமத்தை உயர்த்தி பயத்துடனே பாடுறோம். சேத்தர் பயப்படத்தக்கவர் பயத்துடனே போற்றி பாடுவோம். கர்த்தர் துதிகளில் பயப்படத்தக்கவர் பயத்துடனே போற்றி பாடுவோம். தமக்கு பயந்த பிள்ளைகளை காப்பவர். அவர் கிருபையை நினைத்து போற்றி பாடுவோம். தமக்கு பயந்த பிள்ளைகளை காப்பவர். அவர் கிருபையை நினைத்து போற்றி பாடுவோம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனாலும் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனாலும் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார்.
யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் உயர்ந்த அடைக்கலம், பூமி நிலை மாறினாலும் பொன்னாலும் பர்வதங்கள் அறிந்தாலும் நாம் பயப்படும். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பயந்து போனாலும் பர்வதங்கள் அறிந்தாலும் நாம் பயப்படும். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம், எல்லாம் சொல்லுங்க, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பாடலையும் நாம் ஆண்டவருடைய நாமத்தை நாம் உயர்த்தி நாம் பாடுவோம். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போர் கவலை மறந்து காத்திருப்போர். ஆண்டவரே, நம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே எல்லா கவலையும் மறந்து ஆண்டவரே நம்முடைய சமூகத்தில் நான் காத்திருப்பதற்கு ஒரு பெரிய பலன் எங்களுக்கு தாங்கப்பா அப்படின்னு சொல்லி அவருடைய சமூகத்தை நோக்கி நாம் எல்லாரும் கேட்டு ஆண்டவரே உடைய சமூகம் மேலானதா இருக்கிறது என்று சொல்லி நாம் எல்லாம் பாடலாமா? கத்தரை நோக்கி அமர்ந்திருப்போ கவலை மறந்து காத்திருப்போ. கத்தரை நோக்கி அமர்ந்திருப்போம், கவலை மறந்து காத்திருப்போ. கத்தரை நோக்கி அமர்ந்திருப்போம், கவலை மறந்து காத்திருப்போ. கத்தரை நோக்கி அமர்ந்திருப்போ, கவலை மறந்து காத்திருப்போ. கத்தரை நோக்கி அமர்ந்திருப்போ, கவலை மறந்து காத்திருப்போ. கத்தரை நம்பி நன்மை செய்வோ, நல்லதோர் மெய்ச்சலை கண்டடைவோ. கத்தரை நம்பி நன்மை செய்வோ, நல்லதோர் மெய்ச்சலை கண்டடைவோ. அவரில் நாம் மகிழ்ந்திருப்போ, அவரில் நாம் மகிழ்ந்திருப்போ. இதய விருப்பம் நிறைவேற்றுவா, என் இதய விருப்பம் நிறைவேற்றுவா. கத்தரை நோக்கி அமர்ந்திருப்போ, கவலை மறந்து காத்திருப்போ. கத்தரை நோக்கி அமர்ந்திருப்போ, கவலை மறந்து காத்திருப்போ. நீதிமான் ரட்சிப்பு நிச்சயமே, நித்தம் அடைக்கலம் கர்த்தர் தாமே. நீதிமான் ரட்சிப்பு நிச்சயமே, நித்தம் அடைக்கலம் கர்த்தர் தாமே. உதவி செய்து காத்திடுவாயலா, சொல்லுங்கப்பா, உதவி செய்து காத்திடுவா. என் உள்ளத்தில் தங்கி நடத்துவா, என் உள்ளத்தில் தங்கி நடத்துவா. கத்தரை நோக்கி அமர்ந்திருப்போ, கவலை மறந்து காத்திருப்போ. கத்தரை நோக்கி அமர்ந்திருப்போ, கவலை மறந்து காத்திருப்போ. வழிகள் அனைத்தும் கர்த்தருக்கே,
நாம் மகிழ்ந்திருப்போம். வழிகள் அனைத்தும் கர்த்தருக்கே ஒப்புவித்து நாம் மகிழ்ந்திருப்போம். கர்த்தரையே சார்ந்திருப்போம், கர்த்தரையே சார்ந்திருப்போம். அவரே அனைத்தும் வாய்க்க செய்வார், அவரே அனைத்தும் வாய்க்க செய்வார். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம், காவலை மறந்து காத்திருப்போம். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம், காவலை மறந்து காத்திருப்போம். அப்படியே இருக்கிற இடத்துல ஆமா, எந்த சூழ்நிலையோடு இருந்தாலும் டோன்ட் கிவ் அப் டு வர்ஷிப் காட். ஆண்டவரே, சூழ்நிலை எல்லாம் ஆண்டவரே எங்களுக்கு சாதகமாக இல்லாத சூழ்நிலை இருந்தாலும் மறுபடியும் இந்த பாடலை அப்பா கத்தரை நோக்கி நான் அமர்ந்திருப்பேன். ஆண்டவரே ஒருபோதும் உன்னை ரெஃப்யூஸ் பண்ண மாட்டேன். என்ன ஆண்டவரே எவ்வளோ ஜெபித்தோம், எவ்வளோ துதித்தும் பாடியும் உங்களுடைய சமூகத்தில் இருந்தோம் ஆண்டவரே, ஆண்டவரே அழுகையும் கண்ணீரோடு வெறுமையோடு எல்லாவற்றையும் இழந்திருக்கிற சூழ்நிலையாக இருந்தாலும் ஆண்டவரே என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் அப்பா யோபுவை போல நான் உண்மை துதிக்க போகிறேன். ஆண்டவரே நாம் ஆராதிக்க போகிறேன் என்று சொல்லி கொஞ்சம் நேரம் அவருடைய நாமத்தை இவ்வளோ நேரம் நம்ம பாடி நான் அவருடைய நாமத்தை உயர்த்தணும். கொஞ்சம் நேரம் எல்லாரும் இருக்கிற இடத்துல அப்பா உண்மை சோத்திருக்கிறேன், உண்மை நான் சோத்திருக்கிறேன், உண்மை நான் சோத்திருக்கிறேன் என்று சொல்லுகிற இன்றைக்கு இந்த முதல் சரணம் அப்படி தான் சொல்லுகிறது. கர்த்தரை நம்பி நன்மை நன்மை செய்வோம், நல்லதோர் மேய்ச்சலை கண்டடைவோம் என்று சொல்லி கர்த்தர் உங்களுடைய இருதயத்தின் வேண்டுதல்களே அவர் அருள் செய்கிறவராக இருக்கிறார். எப்போது என்றால் அவரிடத்துல மன மகிழ்ச்சியாக இருக்கும்போது, when you delight in the presence of God என்று அநேக நேரம் ஜெபித்தோம், அநேக நேரத்துல கண்ணீரோடு இருந்தோம், ஆனா இந்த நேரத்துல அப்பா ஆண்டவர் உம்முடைய சமூகத்துல நாம் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது ஆனந்தத்தோட நான் ஆண்டவரை பாடி அவருடைய நாமத்தை உயர்த்தும் போது கர்த்தர் நம்முடைய சமூகத்துல வந்து அவருடைய இருதயத்தின் வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் அவர் அருள் செய்கிறவராக இருக்கிறார். ஆண்டவரே உம்மை நம்பி அப்பா நான் நன்மை செய்கிறவராக உம்மை நேசிக்கிறவர் நாமே ஆராதிக்கிறேன் என்று சொல்லி அவரை ஆராதிக்கலாமா? கத்தரை நோக்கி அமர்ந்திருப்போம், காவலை மறந்து காத்திருப்போம். கத்தரை நோக்கி அமர்ந்திருப்போம், காவலை மறந்து காத்திருப்போம். எல்லாம் சொல்லுங்க, கத்தரை நோக்கி அமர்ந்திருப்போம், காவலை மறந்து காத்திருப்போம். கத்தரை நோக்கி அமர்ந்திருப்போம், காவலை மறந்து காத்திருப்போம். கத்தரை நம்பி நன்மை செய்வோம், நல்லதோர் மேய்ச்சலை கண்டடைவோம். கத்தரை நம்பி நன்மை செய்வோம், நல்லதோர் மேய்ச்சலை கண்டடைவோம். அவரில் நாம் மகிழ்ந்திருப்போம், அவரில் நாம் மகிழ்ந்திருப்போம். ஈதய விருப்பம் நிறைவேற்றுவா, உன் ஈதய விருப்பம் நிறைவேற்றுவா. கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம், காவலை மறந்து காத்திருப்போம். கத்தரை நோக்கி அமர்ந்திருப்போம், காவலை மறந்து காத்திருப்போம். ஜெபம் கேட்டீரையா? எங்களுடைய எல்லாவற்றுக்கும் எங்களுக்கு எல்லா விண்ணப்பத்திற்கும் கர்த்தர் நமக்கு பதில் அளிக்கிறவராக இருக்கிறாரு. ஆண்டவரே இன்னைக்கு பவுலும் சீலாவை போல் அப்பா பல அடிகளை பட்டு அப்பா ஆண்டவரே துன்புறுத்தப்பட்டு பவுலும் சீலாவும் உற்காவலில் வைக்கப்பட்டது போல, ஆண்டவரே சிறைச்சாலையில் இருக்கிற ஒரு அனுபவத்தை போல அப்பா இன்னைக்கு என் சூழ்நிலை ஆண்டவரே பிரிசனில் இருக்கிறது போல அப்பா
அடைக்கப்பட்ட சூழ்நிலை ஆண்டவரே, இந்த லாக்டவுன்ல நான் ஆண்டவரே காணப்பட்டாலும் ஆண்டவரே ஒன்றுத்துக்கும் வழி இல்லாமல் ஆண்டவரே ஆண்டவரே துன்பத்தை சகித்தவனாக ஆண்டவரே வேதனையை சகித்தவனாக ஓ கண்ணீரை சிந்தி கொண்டு அப்பா என் கண்ணீரை பாருமையா என்று இந்த ஆராதனையில நீங்கள் ஆராதித்து கொண்டிருந்தால் ஒவ்வொரு கண்ணீருக்கும் உங்கள் எல்லா ஜபத்திற்கும் அவர் பதில் அளிக்கிறவராக இருக்கிறார். ஓ பவுலியும் சீலாவும் ஓ இரவு நேரத்தில் ஆராதித்து கொண்டிருந்த வேளையில கர்த்தர் கதவுகளை திறந்தாரு. இந்த ஆராதனையில அப்பா நாம் பாடி பாடி உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் போது கர்த்தர் உங்களுடைய எல்லா சிறையிறப்பையும் உங்கள் எல்லா கதவுகளையும் அடைக்கப்பட்ட எல்லா கதவுகளையும் கர்த்தர் திறக்க விரும்புகிறார். ஆண்டவரே எனக்கு ஜெயத்தை தருகிறவரே உமக்கு நன்றி. நான் தள்ளாடுவதில்லை, நான் தள்ளாடுவதில்லை. என் எல்லா புயல்களையும் எல்லா புயல்களையும் எல்லா காற்றையும் நீர் அடக்கி போகிறதற்காக நன்றி அப்பா என்று சொல்லி அவருடைய நாமத்தை நாம் உயர்த்தி நாம பாடலாமா? ஜபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா, ஜபம் கேட்டீரையா, ஜயம் தந்தீரையா. தள்ளாட விடவில்லையே, தாங்கியே நடத்துகிறீ. தள்ளாட விடவில்லையே, தாங்கியே நடத்தினீரே. புகழ்கின்றோம் பாட்டு பாடி புயலுக்கு ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. புகழ்கின்றோம் பாட்டு பாடி புயலுக்கு ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. நன்றியப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. நன்றியப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. கண்ணீரை கண்டீரையா, கரம் பிடித்தீரையா. கண்ணீரை கண்டீரையா, கரம் பிடித்தீரையா. விண்ணப்பம் கேட்டீரையா, விடுதலை தந்தீரையா. விண்ணப்பம் கேட்டீரையா, விடுதலை தந்தீரையா. புகழ்கின்றோம் பாட்டு பாடி புயலின்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. விசுவாசத்தோட புகழ்கின்றோம் பாட்டு பாடி புயலின்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. நன்றியப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. நன்றியப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் நல்லவரே. எபினேச நீதானையா, இதுவரை உதவினீரே. எபினேச நீதானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோயி நீர்தானையா, என்னையும் கண்டீரையா. எல்ரோயி நீர்தானையா, என்னையும் கண்டீரையா. புகழ்கின்றோம் பாட்டு பாடி புயலின்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. புகழ்கின்றோம் பாட்டு பாடி புயலின்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. நன்றியப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. நன்றியப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. இன்றும் என்றும் வல்லவரே. உறுதியாய் பற்றி கொண்டே உம்மையை நம்பியுள்ளே, உறுதியாய் பற்றி கொண்டே உம்மையை நம்பியுள்ளே. பூரண சமாதானரே, போதுமே உம் கிருபையே. பூரண சமாதானரே, போதுமே உம் சமூகமே.
புகழ்கின்ற பாட்டு பாடி புயலின்று ஓய்ந்தது புது ராகம் பிறந்தது. புகழ்கின்ற பாட்டு பாடி புயலின்று ஓய்ந்தது புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே என்றும் என்றும் வல்லவர். நன்றி அப்பா நல்லவரே என்றும் என்றும் வல்லவரே. நல்லவரே இன்றும் என்றும் வல்லவரே. அப்படியே அவரை சோத்திருக்கு அப்பா. நம்பிக்கையோட நம்பிக்கையோட அப்பா, என் நம்பிக்கை ஒருபோதும் என் விசுவாசத்தை ஒருபோதும் நான் விட்டு விடாதபடிக்கு உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன். ஓ எகிப்தில் அடிமைதனத்தில் இருக்கும்போது ஓ ஆண்டவரே எங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டு கானானை காண செய்தவர், மறுபடியும் ஆண்டவரே பாபிலோன்ல அடிமைதனத்தில் காணப்படுகிற இந்த சூழ்நிலையில ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தமான தேசத்தை மறுபடியும் நாங்கள் திருப்பி கொள்ள செய்ய போகிறீர். திருப்பி சொல்ல ஆண்டவரே எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. ஆண்டவரே எங்களை மறுபடியும் ஆண்டவரை கொண்டு போக போவதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே ஒருபோதும் எங்க விசுவாசத்தை விட்டு விட மாட்டோம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்க லாக்டவுன் ரொம்ப டைட்டாக இருக்கலாம், எங்க சூழ்நிலை மோசமாக இருக்கலாம், எங்க கஷ்டம் ஆண்டவரே, எங்க சூழ்நிலை, எங்க வேதனை, எங்க கண்ணீர் ரொம்ப அதிகமாக இருக்கலாம். ஆனால் நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கிற ஆண்டவரே, நாங்கள் ஆராதிக்கிற தேவன், நீ சர்வ வல்லவராக இருக்கிறீர் அப்பா. நாங்க உம்மை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ரட்சிப்பை நாங்க பாக்குறோம் ஆண்டவரே. உம்முடைய வல்லமையை நாங்க பாக்குறோம். உம்முடைய அன்பை நாங்க பாக்குறோம் ஆண்டவரே. உம்முடைய கிரியை நாங்க பார்க்க போகிறோம். உங்க வீட்டுல, உங்களுடைய சபையில, உங்க பகுதியில, தேசத்துல கர்த்தருடைய வல்லமை ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தினால, உம்முடைய பிரசன்னத்தினால ஜெபிக்கிற இந்த வேலையில, துதிக்கிற இந்த வேலையில, ரிஜாய்ஸ் பண்ணுகிற இந்த வேலையில, மகிழ்ச்சியாய் காணப்படுகிற வேலையில எபினேசர் எங்களுக்கு உதவி செய்ய போவதற்காக நன்றி, நன்றி. எல்லாம் கேளுங்க, உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. நீர் நல்லவர், வல்லவர். கர்த்தர் உங்களை ஒருபோதும் தள்ளாட விடுவதில்லை. தள்ளாட விடவில்லையே, தாங்கியே நடத்துகிறி. தள்ளாட விடவில்லையே, தாங்கியே நடத்துகிறி. நீ நல்லவ சர்வ வல்லவ, உம்மை போல் வேறு தெய்வமில்லை. எல்லாம் சொல்லலாமா? நீ நல்லவ சர்வ வல்லவ, உம்மை போல் வேறு தெய்வமில்லை. எல்லாம் சொல்லலாமா? நீ நல்லவ சர்வ வல்லவ, உம்மை போல் வேறு தெய்வமில்லை. எல்லாம் நீங்க நல்லவ. நீ நல்லவ சர்வ வல்லவ, உம்மை போல் வேறு தெய்வமில்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என்னை அழைத்தவரே, நீர் உம்மை உள்ளவரே, என்னை அழைத்தவரே, நீர் உம்மை உள்ளவரே. நீ நல்லவ சர்வ வல்லவ, உம்மை போல் வேறு தெய்வமில்லை. ஆராதிக்கிற தேவன் இயேசு நல்லவா? நீ நல்லவ சர்வ வல்லவ,
உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. அல்லேலூயா அல்லேலூயா வே அல்லேலூயா அல்லேலூயா வி வர்ஷிப் யூ ஜீசஸ். அல்லேலூயா அல்லேலூயா வி க்ளோரிஃபை தே. அல்லேலூயா அல்லேலூயா அவர் எல்லாம் உயர்த்தி பாடலாமா. அல்லேலூயா அல்லேலூயா அவரை உயர்த்தி உயர்த்தி. அல்லேலூயா 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 வி க்ளோரிஃபை தே. Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, Jesus. Hallelujah, hallelujah, Jesus. Hallelujah, hallelujah. Yella namathukku melana nam. Hallelujah, hallelujah. அப்படியே ரெண்டு கரங்களை உயர்த்தி. நீ நல்லவ சர்வ வல்லவ உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. ஆண்டவரே தாராதனைக்காக நன்றி. ஆண்டவரே ஆண்டவரே உடைய பிரசன்னத்திற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு இல்லத்திலும் ஆண்டவரே உம்முடைய வல்லமை வெளிப்பட்டதற்காக நன்றி அப்பா. அவளுடைய கண்ணீர்களே அவளுடைய வியாதிகளிலே ஆண்டவர் நீ பெரிய ஜெயத்தை நீ தரப்போவதற்காக நன்றி. அவளுடைய எல்லா விதமான வறுமையும் ஆண்டவரே வேதனைகளையும் ஆண்டவரே நீர் அவர்களை விடுவித்ததற்காக நன்றி. இந்த பொல்லாத ஆண்டவரே இந்த கோவிட் சிச்சுவேஷன்ல உம்முடைய பிள்ளைகளை கிருபையினால தயவினால உம்முடைய கிருபையினால உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து கொண்டிருக்கிறவரை இன்னும் பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா. உம்முடைய வார்த்தையினால ஆண்டவரே உம்முடைய கிருபையினால உம்முடைய தயவுக்காக நன்றி அப்பா. நீரே ஆறுதலின் தேவனாக இருப்பதற்காக நன்றி. ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் நீர் இவர்களை ஆறுதல் படுத்துவதற்காக நன்றி. ஆண்டவர் நீர் மேன்மையானவராக இருப்பதற்காக நன்றி அப்பா. உடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். உடைய வார்த்தையின் மூலமாக நீர் எங்களோடு கூட இடைப்படுவீராக. நீர் எங்களோடு கூட பேசுங்க. எல்லா துதி கன மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அன்பானவர்களே, ஒரு நல்ல ஆராதனையில் இருந்தோம். கர்த்தர் இந்த ஆராதனையில் நம்மை ஆசீர்வதித்தார், நம்மோட கூட இடைப்பட்டார். அதுக்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்திரம் பண்ணுறேன். ஆண்டவர் நல்லவர். இந்த நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் போக போகிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எல்லாரும் இன்றைக்கி படிக்கலாமா? இன்றைக்கு நாம் சிந்திக்கும்படியாக ஆண்டவர் என்னுடைய உள்ளத்திலே கொடுத்ததான செய்தி சாமுவேலை பற்றிய ஒரு செய்தி. காட் ஆஃப் ஹானா, அன்னாலின் தேவன் என்று நான் உங்களுக்கு பிரசங்கிக்க போகிறேன். அன்னாலின் தேவன். ஒன்று சாமுவேல் முதலாம் அதிகாரம் முழுவதையும் இந்த காலை வேளையிலே நம்முடைய தியானத்திற்காக நான் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். ஒன்று சாமுவேல் முதலாம் அதிகாரம் முழுவதையும் நம்முடைய தியானத்திற்கு எடுத்துக்கொள்ளலாம். ஏழு பகுதிகளாக அதை நாம் பிரிக்கிறோம். முதல்ல எல்கானாவை பற்றி பேசுது. ரெண்டாவது அன்னாளுடைய மலட்டு பிரச்சனை பேசப்படுகிறது. மூணாவது அன்னாளுடைய பொருத்தனை. நாலாவது ஏலியினுடைய தவறான புரிந்து கொள்ளப்படுதல். அஞ்சாவது அன்னாலின் விசுவாசம். ஆறாவது சாமுவேலுடைய பிறப்பு. ஏழாவது அன்னால் பொருத்தனையை நிறைவேற்ற. இந்த ஏழு காரியங்களை படிக்கலாம். ஒவ்வொன்றா படிக்க படிக்க நீங்கள் விளங்கிக்குவீங்க. நீங்கள் நல்ல விஷயம் தெரிஞ்ச ஆட்கள் தானே. கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்கானாவை பற்றி முதல்ல நம்ம படித்தோன்னா முதல் வசனம் பாருங்கள். எப்ராயிம் மலை தேசத்தில் இருக்கிற
சோபியம் எனப்பட்ட ராமதாயும் ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு எல்கானா என்று பேர். அவன் எப்ராயீமியனாகிய சூப்புக்கு பிறந்த தோகுவின் குமாரனாகிய எலிகூவின் மகனான ஏரோகாமின் புத்திரன். அவனுக்கு ரெண்டு மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தி பேர் அன்னாள், மற்றவள் பேர் பெனினாள். பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை. அந்த மனுஷன் சீலோவிலே சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலியிடவும் வருஷந்தோறும் தன் ஊரிலிருந்து போய் வருவான். அங்கே கர்த்தரின் ஆசாரியரான ஏலியின் ரெண்டு குமாரராகிய ஓப்னியும் பெனகாசும் இருந்தார்கள். அங்கே எல்கானா பலியிடும் நாளிலே தன் மனைவியாகிய பெனினாளுக்கும் அவளுடைய எல்லா குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் பங்கு போட்டு கொடுப்பான். அன்னாலை சிநேகித்தபடியினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கை கொடுப்பான். கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். இந்த காலையில் எப்ராயிம் மலை தேசத்தில் இருந்த ஒரு எல்கானாவை பற்றி, அவனுடைய மனைவி, ரெண்டு மனைவிகள் இருந்தாங்களாம் அந்த காலம் அது, இப்போ யாரும் ஆசைப்படக்கூடாது, காலம் முடிஞ்சு போச்சியா. கர்த்தர் கொடுத்த ஒரு மனைவியோட கர்த்தருக்கு உண்மையாக கடைசி வரை வாழ்கிறதுக்கு கர்த்தர்கிட்ட நாம் கிருபை கேட்கணும். ஆமாம், அம்மா, கர்த்தர் கொடுத்த ஒரு புருஷனோட கடைசி வரைக்கும் நீங்களும் உண்மையாக வாழ்கிறதுக்கு கர்த்தர்கிட்ட கிருபை கேளுங்கம்மா. இந்த எப்ராயிம் மலை தேசத்தில் இந்த எல்கானாவுக்கு அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் ரெண்டு மனைவிகள் இருந்தாங்க. ஒருத்தி பேர் அன்னாள், மற்றவள் பேர் பெனினாள். ஒருவேளை சிஸ்டர்ஸா தெரியல. பெனினா அண்ணா பிள்ளைகள், பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், அண்ணாளுக்கோ பிள்ளை இல்லை. அந்த மனுஷன் சீலோவிலே சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலியிடவும் வருஷந்தோறும் தன் ஊரிலிருந்து போய் வருவான். அங்கே கர்த்தரின் ஆசாரியரான ஏலியின் ரெண்டு குமார் ஓப்பனி பெனகாஸ் இருந்தாங்க. ஒரு மனுஷன் இருக்கிறாரு, அந்த மனுஷன் பேர் ஏலி, எல்கானா. அவருக்கு ரெண்டு மனைவி இல்லையா, ஒருத்தி அன்னாள் ஒருத்தி பெனினாள். பைபிள் சொல்லுது அன்னாளுக்கு பிள்ளை இல்லை, பெண்ணாளுக்கு நிறைய பிள்ளைகள் இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம், அன்னாளுக்கு பிள்ளையே இல்லை, பெனினாளுக்கு நிறைய பிள்ளைகள் இருந்தாங்க. உலகத்தில் நம்ம பார்த்தோன்னா சில நேரம் அதிசயமாக இருக்கும். ஒரு வீட்டில் நாலு பிள்ளை இருக்கும், ஒரு வீட்டில் எட்டு பிள்ளைங்க உள்ள வீடுகள் கூட எனக்கு தெரியும். எட்டு பிள்ளை இருக்கும், பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பிள்ளை கூட இருக்காது. இதை என்னன்னு நம்ம சொல்ல முடியுமா? ஒன்றும் நம்மளால் சொல்ல முடியறதில்ல. எட்டு பிள்ளைங்க இருந்துச்சே, இங்கே ஒரு பிள்ளை கூட இல்லையே அப்படின்னு நாம் ஒன்றும் வருத்தப்படவும் முடியாது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே அது மாதிரி தான். பெண்ணாளுக்கு நிறைய பிள்ளைகள் இருந்தாங்க, அண்ணாளுக்கு பிள்ளையே இல்லை. ஒரு பிள்ளை இல்லாத ஒரு மலடியாக அண்ணாள் இருக்கிறா. ஆனால் அந்த மனுஷன் சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ள, அவருக்கு பலியிட வருஷந்தோறும் தான் ஊர்லேருந்து ஆலயத்துக்கு போயிட்டு வருவான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு மனுஷன் இருக்கிறான், அந்த மனுஷன் யாருன்னா அவன் கர்த்தருக்கு பலியிடவும் கர்த்தரை பணிந்து கொள்ளவும் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகிற ஒரு மனுஷன். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் குறைகள் இருக்கலாம், ஏமாற்றங்கள் இருக்கலாம், நிறைவில்லாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஒரு பிள்ளை பேர் சொல்கிறது கூட ஒரு பிள்ளை இல்லை பாஸ்டர் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். பல விதமான மனபாரம் உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு எல்கானாவாக இருங்க. எல்கானா அந்த சூழ்நிலையிலையும் கர்த்தரை பணிந்து கொள்ள, அவருக்கு பலி செலுத்த,
அவன் வருஷந்தோறும் ஆலயத்துக்கு போவான், நீங்கள் வாரந்தோறும் ஆலயத்துக்கு வரணும். அப்போ வருஷந்தோறும் போனால் போதும், இப்போ வாரந்தோறும் வரணும். வாரா வாரம் வந்து கர்த்தரை ஆராதிக்கணும். வாரத்தில் ரெண்டு மூணு நாள் கர்த்தரை ஆராதிக்கணும். ஆமாம், அந்த மனுஷன் கர்த்தருடைய சமூகத்தை தேடி போகிற ஒரு மனுஷன். கர்த்தருடைய சமூகத்தை தேடி போகிற தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய சமூகத்தை தேடி போகிற விசுவாசிகளே, கர்த்தருடைய சமூகத்தை நாடி போகிற கர்த்தருடைய ஜனமே, பரலோகத்தின் தேவன் உங்கள் குறைகளை எல்லாம் நிறைவாக்குவார். ஒன்று மட்டும் செய்யுங்க, கர்த்தருடைய சமூகத்தை நான் தேடி போகிறேன், கர்த்தருடைய சமூகத்தை நான் நாடி போகிறேன், கர்த்தருடைய சமூகத்தை நான் வாஞ்சித்து போகிறேன் அப்படி நீங்கள் சொல்லி போய்கிட்டே இருங்க. ப்ரைஸ் தி லார்ட். காலையில் எழுந்ததும் கர்த்தருடைய சமூகத்துக்கு போங்க, இரவு கர்த்தருடைய சமூகத்துக்கு போங்க, கொஞ்சம் நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கொஞ்சம் பாட்டு பாடுங்க, கொஞ்சம் ஜபம் பண்ணுங்க, நன்றி சொல்லுங்க. கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் காத்துருங்க. எல்கானா பலியிட நாளிலே மனைவியாகிய பெனினாளுக்கும் எல்லா குமாரர் குமாரத்திகளுக்கும் பங்கு போட்டு கொடுப்பான். ஒரு நல்ல குடும்ப தலைவன் அவன். எல்லாருக்கும் பங்கு போட்டு, எல்லாம் நீ இதை எடுத்துக்க, நீ இதை எடுத்துக்க, நீ இதை எடுத்துக்கன்னு பங்கு போட்டு கொடுக்குற ஒரு நல்ல மனிதன். பங்கு போடுறதில் பாரபட்சம் இருக்கக்கூடாது. இந்த காலத்தில் கொஞ்சம் பேர் பங்கு போடுறதில் பாரபட்சம் பார்ப்பாங்க. இந்த பிள்ளை கொஞ்சம் ஜாஸ்தியாக கொடுப்பாங்க, அந்த பிள்ளை கொஞ்சம் கம்மியாக கொடுப்பாங்க. இந்த பிள்ளை கொஞ்சம் அதிகமாக காசு கொடுக்கணும்னு நினைப்பாங்க, அந்த பிள்ளை கொடுக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. பாரபட்சம்லாம் பார்க்கக்கூடாது. நல்ல பங்கு போட்டு அந்த மனுஷன் கொடுத்தார். பங்கு போட்டு கொடுப்பது நல்ல வேலை. அண்ணாலை சிநேகித்தபடியினால் பெனினாள் மேலே அவனுக்கு அன்பு இருந்துச்சு. அதே வேளையில் அண்ணாள் மேலே ரொம்ப அன்பு இருந்துச்சு அவனுக்கு. ப்ரைஸ் தி லார்ட். அண்ணாலை சிநேகித்தபடியினால் அண்ணால் அவன் ரொம்ப சிநேகித்தான். அவளுக்கு ரெட்டிப்பான பங்கு கொடுப்பான். அவளுக்கு மட்டும் என்ன செய்வான்? ரெட்டிப்பான பங்காக கொடுப்பான். ஹலலூயா. கர்த்தர் உங்களை சிநேகிச்சார்னா உங்களுக்கு கூட ரெட்டிப்பான பங்கு தான் கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உங்களை சிநேகிச்சார்னா உங்களுக்கு ஒரு பங்கு இல்லை, ரெண்டு பங்கு கொடுப்பார். கர்த்தர் உங்களை சிநேகிச்சார்னா உங்களை ரெட்டிப்பாக ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை சிநேகிச்சார்னா ரெண்டு மடங்கு உங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுப்பார். நம்பிக்கையுடைய சிறைகளே, ஆரணுக்கு திரும்புங்கள், ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறத நீங்கள் மறக்கக்கூடாது. ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். ஒரு நம்பிக்கையுடைய மனிதர்களா, ஒரு நம்பிக்கையுடைய விசுவாசிகளா கர்த்தருடைய சமூகத்தில் இருங்க. கர்த்தர் உங்களுக்கு ரெட்டிப்பான நன்மையை தரப்போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் உங்களை சிநேகிப்பாரா? கர்த்தர் சிநேகிக்கிற மாதிரி நம்ம இருக்கிறோமா? கர்த்தர் சிநேகிக்கிற மாதிரி நம்ம வாழ்கிறோமா? கர்த்தர் சிநேகிக்கிறதுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை நம்ம கையில் இருக்கா? கர்த்தர் பார்த்து, மானே மகளே உன்னை நான் நேசிக்கிறேன்னு சொல்லுவாரா? அன்றைக்கி பரலோகத்திலேருந்து ஒரு சத்தம் கேட்டுச்சு, இவரை நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. அந்த சத்தம் இப்போ கேட்குமா? அந்த சத்தம் நமக்கு நேராக வந்து கேட்குமா? இவரை நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள்னு ஆண்டவர் சொல்லுவாரா பரலோகத்திலேருந்து? அப்படி சொல்லுவாரானால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள் தான். சிநேகித்தபடியினால் இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். இரட்டிப்பான பங்கு கொடுக்குறான், ஆனால் ஆண்டவர் அவளுடைய கர்ப்பத்தை என்ன பண்ணிட்டு இருந்தார்? அடைச்சி போட்டார். கர்ப்பத்தை அடைச்சிருந்தார். அப்போ அவ புருஷன் எட்டாவது வசனத்தில், அவள் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அண்ணாலே ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாதிருக்கிறாய், ஏன் சஞ்சலப்படுகிறாய், பத்து குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா என்றான். எல்கானா தான் நேசிக்கிற மனைவியை பார்த்து சொல்கிறான், அண்ணாலே ஏன் அழுகிறாய். அவளை விசாரிக்கிறதுக்கு ஒரு கணவன் இருந்தான், நல்ல புருஷன் இல்லை,
சில நேரங்களில் மனைவி என்னதான் அழுதாலும் அவள் அழுதுட்டான், நமக்கு என்ன, அவள் எப்போ அழுதுட்டே தான் இருப்பா, அழுதுட்டு கிடக்கட்டும் அப்படிங்கிற ஆட்கள் உண்டு. அங்கே அவன் பாருங்க, அண்ணாலே ஏன் அழுகிறாய், அடுத்து கேட்குறான் ஏன் சாப்பிடாம இருக்கிற, அவன் மட்டும் சாப்பிட்டு வயிறை நிரப்பிக்கிட்டு போகிற புருஷன் இல்லாமல் ஏம்மா சாப்பிட மாட்டேங்கிற அப்படின்னு கேட்குறான். எவ்வளோ நல்ல புருஷன் பாருங்க, ஏம்மா சாப்பிடல, ஏம்மா சஞ்சலப்படுற, ஹல்லேலூயா, ஏன் சஞ்சலப்படுற. ஒருவேளை விதவை தாய்மார்கள் இந்த வசனங்களை கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்படி விசாரிக்கிறதுக்கு எனக்கு புருஷன் இல்லையா அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களை விசாரிப்பார், உங்களை விசாரிக்கிறது கர்த்தர் இருக்கிறார், உங்களை ஆதரிக்கிறதுக்கு கர்த்தர் இருக்கிறார். அவன் மனைவி பா சொல்கிறான், 10 குமாரரை பார்க்கலாம் நான் உனக்கு அதிகம் அல்லவா, இல்லையே இல்லையா சொல்லுங்க, 10 குமாரரை பார்க்கலாம் நான் உனக்கு அதிகம் இல்லையா. அண்ணால் சொல்கிறான் பாருங்க, நான் இருக்கேம்மா உனக்கு, 10 உனக்கு குமாரர்கள் இல்லை குமாரத்திகள் இல்லைன்னு நீ கவலைப்பட வேண்டாம், நான் இருக்கேம்மா என்று அவன் பேசுகிறான். ஒரு நம்பிக்கை ஊட்டும் வார்த்தைகளை பேசுகிற கணவன் அவன், உற்சாகம் ஊட்டும் வார்த்தைகளை பேசுகிற புருஷன் அவன், தன் மனைவியை சந்தோஷப்படுத்த நினைக்கிற புருஷன் அவன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ரெண்டாவது அண்ணாளுடைய மலட்டு பிரச்சனையை பாருங்க. முதல் குறிப்பு எல்கானாவை பற்றியது, ரெண்டாவது அண்ணாளுக்கு இருந்த மலட்டு பிரச்சனை. 6வது வசனத்திலிருந்து, கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தி அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான், இவள் அவளை மனமடிவாக்குவாள், அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். அன்பானவளே, இங்கே நாம் படிக்கிறது என்ன, கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தி அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். ப்ரைஸ் தி லார்ட். பாருங்க, இந்த அண்ணாளுடைய கர்ப்பத்தை கர்த்தர் அடைச்சிருந்தாராம், அவளுடைய சக்களத்தி இருந்தாளே, அவ இவள் துக்கப்படும்படியாக அவளை விசனப்படுத்துவாள். அப்படின்னா என்ன, போடி உனக்கு ஒரு பிள்ளை கூட பெற்றுக்கிறதுக்கு வக்கு இல்லை, ஒரு பிள்ளை இல்லை உனக்கு பேர் சொல்கிறதுக்கு, வயிற்றில் ஒரு புழு பூச்சி கூட வரல, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா, நீ எல்லாம் ஒரு பெண்ணா, உனக்கு என்னடி பெரிய புருஷன் ரொம்ப கொஞ்சராரு, உன்னை அவர் ரொம்ப அன்பாக இருக்கிறாருன்னு ரொம்ப பண்ணாதடி, உன்னை ஒரு பிள்ளை கூட பெற்றுக்க உனக்கு தகுதி இல்லையாடி, பெரிய இவளாணி அவளாணி என்றெல்லாம் அவள் பேசியிருப்பாள். ஏன், இந்த பெனினாவை விட அண்ணாள்கிட்ட தானே புருஷன் அன்பாக இருக்கிறான், அதனால் அவளுக்கு கடுப்பு, ரொம்ப கோபம், அவளுக்கு உள்ளத்தில் ஒரு பொறாம, என்னதான் இருந்தாலும் ரெண்டு பேருக்கும் ஒரு புருஷன் தானே, இருந்தாலும் இந்த அண்ணாள்கிட்ட மட்டும் ரொம்ப வழியிறாரு மனுஷன், ரொம்ப பேசுகிறாரு, ரொம்ப அன்பு காட்டுறாரு அப்படின்னு அவளுக்கு ஒரு வருத்தம். அந்த வருத்தத்தில் தான் அவள் சொல்கிறா, இவளை வந்து துக்கப்படுத்துறா வசனப்படுத்துறா, உனக்கு பிள்ளையே இல்லை உனக்கெல்லாம் என்னடி இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி அவளை ரொம்ப துக்கப்படுத்துறா. அன்பானவர்களே, யோசி பாருங்க, அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டே இருப்பாள். அவளுக்கு சாப்பாடே பிடிக்கல, என்ன இந்த மாதிரி நம்ம சக்களத்தி நம்மளை இப்படி சொல்கிறாளே, இந்த மாதிரி பேசுகிறாளே அப்படின்னு அழுக, ஒரே அழுக அவளுக்கு. அப்போ தான் புருஷன் எல்லா ஆறுதலும் சொன்னார், அதை நம்ம முன்னாலேயே படிச்சிட்டோம். இவ்வளோ ஆறுதல் சொன்ன பிறகு கூட பைபிளில் போட்டிருக்கு, சீலோவாவிலே அவளுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்துச்சு இல்லையா, இப்படி அவள் அழுதுகிட்டு இருந்ததுனால இப்போ அண்ணாளுடைய பொருத்தனையை நம்ம படிக்கலாம். 9வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் அண்ணாளுடைய பொருத்தனை. சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அண்ணாள் எழுந்திருந்தால் ஆசாரியனாகிய ஏலி
கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலை அண்டையிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான். அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உன்னுடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உன்னுடைய அடியாளை மறவாமல் நினைந்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். இதுதான் பொருத்தனை. சிலோவில் எல்லாரும் புசிச்சு குடிச்சிட்டாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க. அண்ணாள் எழுந்திருந்தாள். அல்லேலூயா. அண்ணாள் எழுந்திருந்தாள். அண்ணாள் ஒரு தீர்மானத்தோடு எழுந்தா. அண்ணாள் ஒரு வைராக்கியத்தோடு எழுந்தா. அண்ணாள் ஒரு முடிவோடு எழுந்தாள். சொல்லுங்க, ஒரு தீர்மானமாக எழுந்தா, ஒரு வைராக்கியத்தோடு எழுந்தா, ஒரு முடிவோடு எழுந்தா. எழுந்து ஆசாரியனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தில் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறாரு. அவ உள்ளே போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி அவள் விண்ணப்பம் பண்ணினாள். விசுவாசிகளை உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், வைராக்கியத்தோடு எழும்புங்கள். உங்கள் பிரச்சனைகள் தீர வேண்டுமானால் வைராக்கியத்தோடு எழும்புங்கள். உங்கள் பிரச்சனைகள் தீர வேண்டுமானால் ஒரு முடிவோடு எழும்புங்கள். மனித ஆறுதல்கள் நம்முடைய பிரச்சனைகளுக்கான தீர்வல்ல என்பதை மறவாதீர்கள். மனித ஆறுதல்கள் நம்முடைய பிரச்சனைகளுக்கு போதுமானவைகள் என்று எண்ணிவிடாதீர்கள். மனித ஆறுதல்கள் நம்முடைய பிரச்சனைகளுக்கு போதும் என்று யாரும் மனதிலே நினைக்க வேண்டாம். உங்களை பார்த்து இந்த வேளையிலே சொல்லுகிறேன், மனித ஆறுதல் அவளுக்கு இருந்தது, ஆனால் அவளுக்கு அது போதுமானதாக தெரியவில்லை. எனவேதான் அவள் எழுந்தாள். அவள் எழுந்தாள். எழுமுங்கள் சகோதரிமார்களே, எழுமுங்கள் விசுவாசிகளே, எழுமுங்கள் தேவனுடைய பிள்ளைகளே. உங்கள் பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள நீங்கள் எழுமுங்கள். அது மலட்டு பிரச்சனையாக இருக்கலாம், அது ஒருவேளை குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், அது ஒருவேளை உங்களுடைய சூழ்நிலை பிரச்சனையாக இருக்கலாம், அது பணப்பிரச்சனையாக இருக்கலாம், அது சரீர பிரச்சனையாக இருக்கலாம். எழுமுங்கள். அண்ணாள் எழுந்தாள். அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுதாள். ஆலயத்துக்குள்ளே போயிட்டு மனம் கசந்து மிகவும் அழுதாள். இதுவரை அவள் வீட்டிலே உட்கார்ந்து அழுது 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 அவள் யோசித்து கொண்டே இருப்பாள். பெணினால் இப்படி சொல்லுகிறாளே, பெணினால் என்னை மலடி என்கிறாளே, பெணினால் உனக்கு ஒரு பிள்ளை பெற்றுக்க வக்கில்லைங்கிறாளே, என்ன செய்யன்னு வீட்டிலேயே உட்கார்ந்து அழுகிறவள் இப்பொழுது ஆலயத்திலே போய் அழத் தொடங்கினாள். அல்லேலூயா. வீட்டில் உட்கார்ந்து அழுவாதீங்க. வீட்டில் உட்கார்ந்து சோகமாக அழுதுகிட்டு, வீட்டில் உட்கார்ந்து துக்கமாக அழுதுகிட்டு, வீட்டில் உட்காந்து என்ன செய்யறது அப்படின்னு அழுதுகிட்டு, வீட்டில் உட்காந்துட்டு ஐயோ அப்பா அம்மான்னு சொல்லி அழுதுகிட்டு, அம்மா நீ என்னம்மா என்னை காப்பாத்துமா, அப்பா நீ என்னை காப்பாத்துப்பா அப்படின்னு ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து அழுதுகிட்டு இருக்கிறது பிரயோஜனப்படாது. அண்ணாள் என்ன செஞ்சா, அவ போயிட்டு தேவாலயத்தில் போயிட்டு அழுதா. மனங்கசந்து ரொம்ப அழுதா. அழுதுட்டே அழுன்னு அழுகுறா. அண்ணாள் அழுதாள். தேவாலயத்தில் போய் ஒரே அழுக. அழுதுட்டு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுற ஜபம். அழுகை ஜபமாய் மாறட்டும். ஆமென். அழுகையாய் நின்று விட வேணாம். துக்கத்தினால் அந்த அழுகை வந்திருக்கலாம், துயரத்தினால் அந்த அழுகை வந்திருக்கலாம், உங்களை மற்றவர்கள் நிந்தித்ததினால் அந்த அழுகை வந்திருக்கலாம், உங்கள் சரீரத்தில் ஏற்படுகிற பலவீனத்தினால் அந்த அழுகை வந்திருக்கலாம். இப்பொழுது அழுகையை நிறுத்திவிட்டு அவள் விண்ணப்பம் பண்ணுகிறாள். என் ஆண்டவருக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். சபையே நீ விண்ணப்பம் பண்ணு, விசுவாசிகளே நீங்கள் விண்ணப்பம் பண்ணுங்கள், தேவனுடைய ஜனங்களே நீங்கள் விண்ணப்பம் பண்ணுங்கள். அவள் விண்ணப்பம் பண்ணி கர்த்தர்ட்ட சொல்றா, சேனைகளின் கர்த்தாவே. அவளுக்கு தெரியும், அவள் ஆராதிக்கிற தேவன் சேனைகளின் தேவன் என்பதை அவள் அறிந்திருந்தாள். ஆம், சேனைகளின் கர்த்தரை ஆராதனை செய்கிற தேவ பிள்ளைகளே, நம்முடைய தேவன் சேனைகளின் கர்த்தர். தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து அவ என்ன கேட்குறா தெரியுமா,
என் சிறுமையை கண்ணோக்கிப்பார். அவளுடைய ஒரே ஜபம் அதுதான், என் சிறுமை. என்னுடைய சகோதரி என்னை சிறுமைப்படுத்துகிறாள், என் சகோதரி என்னை நிந்திக்கிறாள், என் சகோதரி என்னை அவமானப்படுத்துகிறாள், நான் சிறுமைப்படுகிறேன். அவளுக்கு நிறைய பிள்ளைகள் இருக்கிறது, நான் மலடியாய் உட்கார்ந்திருக்கும் பொழுது அந்த பிள்ளைகளும் என்னை ஏளனம் செய்கிறார்கள், சகோதரியும் ஏளனம் செய்கிறாள். பல வேளைகளிலே நாம் வெறுமையாக இருக்கும் பொழுது, நாம் ஏமாற்றத்தில் இருக்கும் பொழுது, நாம் தோல்வியில் தோண்டு போயிருக்கும் பொழுது வெற்றியாளர்கள் நம்மை பார்த்து கைகொட்டி சிரிப்பார்கள். அப்படி அவர்கள் கைகொட்டி சிரிக்கும் பொழுது கர்த்தரிடத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே என் சிறுமையை பாருமப்பா. அந்த ஸ்திரீ ஆண்டவரிடத்தில் அழுது ஜெபம் பண்ணுகிறாள், என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து. ஆமென். கர்த்தர் யார் தெரியுமா? மானே மாளே, உன் சிறுமையை கண்ணோக்கி பார்க்கிற கர்த்தர், உன் எளிமையை கண்ணோக்கி பார்க்கிற கர்த்தர், நீ போகிற பாதையை கண்ணோக்கி பார்க்கிற கர்த்தர், உன்னுடைய சூழ்நிலையை பார்க்கிற கர்த்தர் அவர். பார்த்து உன்னுடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி. ஒரு ஜபம் பண்ணுற ஆண்டவர்கிட்ட, உங்கள் அடியாளை மறந்துடாதீங்கப்பா, மறக்காமல் உங்கள் அடியாளை நினச்சிக்குங்க. உங்கள் அடியாளை மறந்துடாதீங்கப்பா, மறக்காமல் உங்கள் அடியாளை நீங்கள் நினச்சிக்கோங்கப்பா. ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை மறக்க மாட்டார். மறவாமல் நினைத்தீரையா பாடுறோம்ல, மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே, என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே, இரவோ பகலோ என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே, இரவோ பகலோ என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன், என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். அவர் சொல்ற இந்த அடியாளை மறவாம நினைச்சு அவளுக்கு என்ன வேணும் தெரியுமா? அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுத்துருங்க. அல்லேலூயா. அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தாள், அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தாள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தார். என் ஆண்டவருடைய நாமம் ஸ்தோத்தரிக்கப்படுவதாக. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவள் கேட்கிறார், ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தார். அவள் அந்த தேவனுடைய சமூகத்தில் என தனக்கு என்ன வேண்டுமோ அதை கேட்கிறாள். ஆம், நமக்கு ஒரு நல்ல தேவன் இருக்கிறார், நமக்கு வேண்டியதையெல்லாம் அவரிடத்தில் நாம் கேட்கலாம். நமக்கு என்ன வேண்டுமோ அதை கேட்கலாம், நமக்கு எது தேவைப்படுகிறதோ அதை குறித்து நாம் அவரிடத்தில் பேசலாம். நமக்கு என்ன வேண்டுமோ அதை குறித்து நாம் அவரிடத்தில் கேட்கலாம். அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினார். ஒரு ஆண் பிள்ளையை கொடுங்க, கொடுத்தா அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினால். ஒரு அலேலியா சொல்வோமா? ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ப்ரைஸ் தி லார்ட். ஒரு பொருத்தனை பண்ணினார். எப்பவும் ஜபத்தில் ஒரு பொருத்தனை, ஒரு முக்கியமான விஷயத்துக்கு நம்ம ஜபம் பண்ணும்போதெல்லாம் கூட ஒரு பொருத்தனையும் பண்ணணும். ஒரு பொருத்தனை பண்ணினார். அவள் என்ன பொருத்தனை பண்ணினாள்? எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால்
அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை நான் கர்த்தருக்காக ஒப்பு கொடுப்பேன். பிரைஸ் தி லார்ட். அவன் தலையின் மேலே சவரகன் கத்தி படாது என்று ஒரு பொருத்தனை பண்ணினார். எனக்கு ஒரு மானை கொடுங்க, அவனை நான் கர்த்தருக்கு கொடுப்பேன். அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவன் கர்த்தருக்கு சொந்தமாக இருப்பான். பிரைஸ் தி லார்ட். யாரெல்லாம் இப்படி பொருத்தனை பண்ணுவீங்க? பிள்ளைகள் இல்லாதவங்க இந்த செய்தியை கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா கர்த்தர்கிட்ட உண்மையாக அப்படி ஒரு பொருத்தனை பண்ணி பாருங்க, கர்த்தர் அதுக்கு ஆன்சர் பண்ணுவார். வாழ்க்கையில் எந்த ஒரு ஜபங்கள் பண்ணும்போதும் ஒரு விசுவாசி கட்டாயமாக கூடவே ஒரு பொருத்தனை பண்ணுறதுக்கு கற்றுக்கிடணும். விசுவாசிங்க, நாம் பொருத்தனை பண்ணி ஜபம் பண்ணுறது ரொம்ப முக்கியம். பொருத்தனைகளை நிறைவேற்றுறதும் ரொம்ப முக்கியம். அப்போ தான் அது கர்த்தருக்கு மகிமையாக ஆசீர்வாதமாக இருக்கும். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்னாளுடைய பொருத்தனை, கர்த்தருக்கு ஒரு பொருத்தனை செய்யுங்க. இந்த காலையில் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், காலையில் கட்டாயமாய் சொல்லுகிறேன், ஜெபம் பண்ணும்போது ஆண்டவருக்கு பொருத்தனை பண்ணுங்க. நான் அப்படி செய்வேன், இதை செய்வேன், அதை செய்வேன், ஊழியத்துக்கு செய்வேன், பாஸ்டருக்கு செய்வேன், எங்கள் சபைக்கு செய்வேன்னு ஒரு பொருத்தனை. அவள் பொருத்தனை பண்ணினாள். நான்காவதாக பார்ப்போமானால் ஏலியினுடைய தவறான புரிந்து கொள்ளப்படுதல் 12வது வசனத்திலிருந்து தொடங்குது. அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்து கொண்டிருந்தான். அன்னால் தன் இருதயத்திலே பேசினாள். அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது. அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து அவளை நோக்கி, நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய்? உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றான். கர்த்தருடைய சந்நிதியில் அவள் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுறா. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு விசுவாசியா கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற ஒரு கிருபை உங்களுக்கு வேணும். கர்த்தருடைய சந்நிதியில் நீண்ட நேரம் ஜெபம் பண்ணுகிற கிருபை உங்களுக்கு வேணும். சரி, 10 நிமிஷம் கூட ஜெபம் பண்ண முடியலையே, ஆனால் உங்களுக்கு ஒரு சில வேளைகளில் ஒரு வாரத்தில் ஏதோ ஒரு நாள் அல்லது இந்த மாதிரி லாக்டவுன் டைமில் ஒரு 2 மணி நேரம் நான் ஜெபம் பண்ண போகிறேன், ஒரு 5 மணி நேரம் நான் ஜெபம் பண்ண போகிறேன் ஆண்டவர் பாதத்தில் போய், அப்படி ஒரு தீர்மானம் வேணும். ஆனால் வெகு நேரம் ஜெபம் பண்ணுறா. ஆசாரியனுக்கே ஆச்சரியமாக இருக்குது, என்னப்பா இது, இவ்வளோ நேரம் என்ன பண்ணுறா இவ? அவள் வெகு நேரம் ஜெபம் பண்ணினார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வெகு நேர ஜெபம். ஒவ்வொரு விசுவாசிகளிடத்திலும் கர்த்தர் காலையில் எதிர்பார்க்கறத நான் சொல்கிறேன், வெகு நேரம் ஜெபம் பண்ணுறதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். விசுவாசிகளை வெகு நேரம் ஜெபம் பண்ணுங்க, நீண்ட நேரம் ஜெபம் பண்ணுங்க, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க, காத்திருந்து ஜெபம் பண்ணுங்க, அப்பா சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. இரவெல்லாம் இயேசு ஜெபம் பண்ணாரு, அதிகாலையில் இயேசு ஜெபம் பண்ணாரு, அது மாதிரியா நீங்களும் உட்கார்ந்து நல்லா ஜெபம் பண்ணுங்க. வெகு நேரம் ஜெபம் பண்ணினாள். ஏலி அவள் வாயை கவனித்து கொண்டிருந்தான். பைபிள் சொல்லுது ஏலி அவன் வாயே பார்த்துக்கிட்டு இருந்தான். மனுஷன் எப்போ நம்ம வாயை தான் கவனிப்பான், கடவுள் நம்ம இருதயத்தை பார்ப்பார். மனுஷனுக்கு நம்ம வாயை தான் தெரியும். மனுஷன் சொல்லுவான், அந்த அம்மா வாய் சரியில்லை, இந்த ஆள் வாய் சரியில்லை, அவர் வாய் சரியில்லை, இவர் வாய் சரியில்லை. மனுஷன் நம்ம வாயை பார்க்குறான். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை, அவர் வாயே பார்த்துக்கிட்டு இருக்கிறார் ஏலி. ஆனால் இருதயத்தில் பேசினால் உதடுகள் அசைந்தது, சத்தம் கேட்கப்படவில்லை, ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து. ஏலிக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு, இவ குடிச்சிட்டு தான் ஆலயத்துக்குள்ள வந்து உளறிக்கிட்டு இருக்கிறா. அப்படின்னா அந்த நாட்கள் எப்படி இருந்திருக்குன்னு நீங்களே கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. நம்ம இப்பந்தான் பெண்கள் குடிக்கிறாங்கன்னு நம்ம நினைக்கிறோம். பெண்கள்லாம் இப்பதான் குடிக்கிறாங்க, ஐடியில் வேலை பார்க்குற பெண்கள்லாம் குடிக்கிறாங்க, ஏன் இப்போல்லாம் குடும்ப பெண்கள் கூட அங்கங்கே கொஞ்சம் குடிக்கிறாங்கன்னெல்லாம் கேள்விப்படுறோம். ஆனால் அந்த நாட்களில் பைபிள் காலத்தில்
ஏர்லி பீரியட்லேயே பெண்கள் குடிச்சிட்டு இருந்திருக்கிறாங்க. அவள் குடித்து வெறிச்சிருக்கிறா அப்படின்னு தான் ஏலி நினைக்கிறார். இவ என்னப்பா இவ்வளோ நேரம்? ஆமாம், சில நேரம் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். ஒன்று, உண்மையான பாரத்தோடு ஜெபம் பண்ணுறவங்க அப்படி இருப்பாங்க. இல்லை குடிச்சுப்பட்டுருக்கிறவன் ரொம்ப நேரம் முட்டி போட்டு தோத்துறோம் 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 தோத்துறோம்னு சொல்லிட்டு கிடப்பான். அப்படி இல்லைன்னா நான் பார்த்துருக்குறேன், கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்டவங்க உட்காந்தா ஒரே இடத்துல, நான் சொல்லிட்டு போன ஒரு தம்பிக்கு, தம்பி நீ ஒழுங்காக உட்காந்து, அவர் கொஞ்சம் மனநிலை சரியில்லை, இப்போ நீ ஒழுங்காக உட்காந்து இந்த இடத்துல ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கணும், நான் போயிட்டு வரப்போகிறேன், வர்ற வரைக்கும் நான் இங்கே அங்கேயே தான் இருக்கணும். நான் போயிட்டு சாயங்காலம் 5:30 கிளம்பி வீடு சந்திப்பு ஊழியங்கள்லாம் முடிச்சுட்டு ராத்திரி 9 வந்து பார்த்தா அங்கேயோ தான் உட்காந்துருக்கான் அந்த பையன். எப்போ அவ்வளோ நேரம் இங்கே தான் உட்காந்துருக்கிறியா? ஆமாம், நீங்கள் இங்கேயே உட்காந்துருக்கணும்னு சொன்னீங்களே. இப்போ ஒன்று, உண்மையான ஜெபம் இருக்கும், இல்லைனா ஒரு குடிகாரனாக இருப்பான், அப்படி இல்லைன்னா மனநிலை பாதிக்கப்பட்ட ஆளாக இருப்பான். இவங்க தான் ஒரே இடத்துல நீண்ட நேரம் உட்காந்து ஜெபம் பண்ணக்கூடியவங்களா இருக்கிறாங்க, நீண்ட நேரம் உட்காந்து ஒரே காரியத்தை செய்கிறவங்களா இருக்கிறாங்க. அவர் சொல்கிறாரு, நீ எது வரைக்கும் வெறித்திருப்பாய், குடியை உன்னை விட்டு விலக்கு. எவ்வளோ நேரம்மா நீ குடிச்சிட்டே கிடப்ப, குடியை உன்னை விட்டு என்ன பண்ணு, விளக்குமா அப்படின்னு சொல்கிறார். அன்னால் பிரதியுத்தரமாக தான் தன்னுடைய நிலைமையெல்லாம் சொல்கிறா. நான் திராட்சை ரசம் மது எதுவுமே குடிக்கலை, கர்த்தருடைய சந்நிதியிலே இதயத்தை ஊற்றுறேன், இந்த அடியாளாகிய அடியாளை பேழியாளின் மகளாக எண்ணாதேயும். அடியாளை பேழியாளின் மகளாக எண்ணாதேயும். இப்போ குடிக்கிறவங்கெல்லாம் பேழியாளின் மக்கள் தானே, குடிக்கிறவங்கெல்லாம் பேழியாளின் மகன்கள் தானே, குடிகாரங்கள்லாம் பேழியாளின் மகன்கள், குடிகாரிகள்லாம் பேழியாள்களின் மகள்கள் தானே. அவ எங்கேயாவது ஒரு குடிகாரனை பார்த்தீங்கன்னா பேழியாளின் மகனேன்னு சொல்லுங்க. ஒரு குடிகாரனப்பா குடிகாரியை பார்த்தீங்கன்னா பேழியாளின் மகளே அப்படின்னு சொல்லுங்க. அவெல்லாம் குடிகாரனை பைபிள் என்ன சொல்லுது? அவர் சொல்கிற, நான் பேழியாளின் மகள் இல்லை, நான் திராட்சரசம் மது எதுவுமே குடிக்கலையா, மன கிளேசத்தினால நான் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன். ப்ரைஸ் தி லார்ட். அவ்வளோ ஒரு பேழியாளின் மகள் அல்ல. சபையை பார்த்து நான் சொல்லுகிறேன், சபையில் பேழியாளின் மக்கள் இருக்கக்கூடாது, சபையில் குடிகாரர்கள் இருக்கக்கூடாது, சபையில் குடித்து வெறிக்கிறவர்கள் இருக்கக்கூடாது, சபையில் குடியை ருசிக்கிறவர்கள் இருக்கக்கூடாது. நான் கொஞ்சம்தான் குடிப்பேன், அப்போ தான் கிறிஸ்மஸுக்கு தான் குடிப்பேன், ஈஸ்டருக்கு தான் குடிப்பேன் என்று சொல்லுகிற ஆட்கள் கூட இருக்கக்கூடாது. குடிகாரர்களை கர்த்தர் வெறுக்கிறார், குடிப்பழக்கத்தையே கர்த்தர் வெறுக்கிறார், அறவே வெறுக்கிறார். ஆகவே அதை விட்டு விலகுங்கள் அன்பானவர்களே. கர்த்தருக்கு சோத்திரம். ஆம், சில ஆட்கள் சொல்லுகிறது உண்டு, இயேசுநாதர் திராட்சை ரசம் குடித்தார்னு பைபிளில் போட்டிருக்கிறதே. இயேசுநாதர் என்ன திராட்சை ரசம் குடித்தார்? புது திராட்சை ரசம் குடித்தார். அவர் என்ன குடிச்சிட்டு இப்படி அப்படி தள்ளாடிக்கிட்டு பேதுரு இந்த பக்கம் என்ன பிடி விழுந்துற போகிற யவான் என்ன பிடி அப்படி குடிச்சிட்டு ஆடிக்கிட்டாயா இருந்தார். குடிக்கிற மனுஷங்க தங்களுக்கு சாதகமாக எதையாவது பேசலாம்னு நினைக்கக்கூடாது. பைபிள் சொல்கிறது பேழியாளின் பிள்ளைகள் அவர்கள். ஒரு குடிகாரனை பேழியாளின் பிள்ளை என்று பைபிள் அழைக்கிறபடியினால் ஜாக்கிரத ஜாக்கிரத ஜாக்கிரத. ஏலியனுடைய தவறான புரிந்து கொள்ளுதலை நாம் படித்தோம். இப்பொழுது அன்னாளுடைய விசுவாசம் 17 வசனத்திலிருந்து, ஏலி சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்திலே கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களில் தயை கிடைக்க கடவது என்றால். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. அவள் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்கிற தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள். எல்கானா தன் மனைவியாகிய அன்னாளை அறிந்தான், கர்த்தர் அவளை நினைத்தருளினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்னாளுடைய விசுவாசம் அன்பானவர்களே, அன்னாளுக்கு ஒரு விசுவாசம் இருந்துச்சு. அன்னாளுடைய விசுவாசத்தை பலப்படுத்தும் விதமாக ஏலி சொல்கிறாரு, நீ சமாதானத்தோட போம்மா, சமாதானத்தோட போ, இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனிடத்தில் நீ கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவது என்றாள்.
பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். எல்லாரும் சாப்பிடும்போது அவள் சாப்பிடவில்லை. தன் ஜபங்களை எல்லாம் நிறைவு செய்து விட்டு அவள் சாப்பிடுகிறாள். அல்லேலூயா. சாப்பாட்டுக்கு தான் சிலர் அவசரப்படுவாங்க, ஆனால் அவள் சாப்பாட்டுக்கு அவசரப்படலை, ஜபத்திற்கு தான் அவள் அவசரப்பட்டாள். தேவ சமூகத்தில் போனால், நீண்ட நேரம் ஜபம் பண்ணினால், இருதயத்தை ஊற்றினால், தேவனோடு பொருத்தனை செய்தால், எல்லாவற்றையும் முடித்து விட்ட பிறகு அவள் இருதயத்திற்குள்ளே ஒரு விசுவாசம் வந்தது. இப்பொழுது அவள் நம்பிக்கையோடு சாப்பிடுகிறாள், விசுவாசத்தோடு சாப்பிடுகிறாள். அவள் சாப்பிடும்போதே அவளுக்கு தெரியும் காரியங்கள் சரியாயிருக்கிறது என்று அவள் அறிந்திருந்தாள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அருமையான வேளையிலே உங்கள் ஒவ்வொருவருக்குமாக இயேசுவின் நாமத்தில் நான் இதைத்தான் சொல்லுகிறேன். என் அன்பு தேவனுடைய ஜனங்களே, உங்களுக்கு நான் சொல்லுகிறது இதுதான். எனக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற சபைக்கு நான் சொல்லுகிறேன், அவள் போஜனம் செய்தால் அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. தட் இஸ் அ ஃபெய்த். இல்லை, விசுவாசத்தை பாருங்கள், அதுதான் விசுவாசம். விசுவாசம் என்ன? அவள் நல்லா ஜெபம் பண்ணா, சாப்பிட்டுட்டா, அதுக்கு பிறகு சந்தோஷமா இருக்கிற. அல்லேலூயா. அண்ணாள்னாலே நிறைய பேருக்கு அழுவுறது மட்டும்தான் தெரியும். அண்ணாள்னாலே நிறைய பேர் அழுணும், அதான் அண்ணாள். அழுதாதான் அண்ணாள். இல்லை, அழுதா அழுதவ மாத்திரம் இல்லாவ, அவள் துக்க முகத்தை எல்லாம் மாற்றிக்கொண்டு சந்தோஷமான முகத்தோடு இப்பொழுது இருக்கிறாள். மலர்ந்த முகத்தோடு இப்பொழுது அவள் இருக்கிறாள். விசுவாசம் துக்க முகத்தை மாற்றுகிறது. ஆமேன். விசுவாசம் சோர்வான முகபாவனையை மாற்றுகிறது. விசுவாசம் தளர்வான நடைகளை மாற்றுகிறது. விசுவாசம் சோர்வான வார்த்தைகளை மாற்றுகிறது. விசுவாசம் தளர்ந்த எண்ணங்களை மாற்றுகிறது. விசுவாசம் நம்மை சாப்பிட வைக்கிறது. கவலை சாப்பிட மறுக்கிறது, விசுவாசம் சாப்பிட வைக்கிறது. கவலை நம்மை துக்கமுகமாய் இருக்க வைக்கிறது, விசுவாசம் துக்கமுகத்தை மாற்றுகிறது. இந்த காலையிலே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், மானே மகளே, இனி நீ துக்கமுகமாய் இருக்க வேண்டாம். போ, கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபி, ஆண்டவருடைய பிரசன்னத்திலே காத்திரு, நீண்ட நேரம் விண்ணப்பம் பண்ணு, ஆண்டவரை பற்றிக்கொள், ஆண்டவர் திருமுகத்தை தேடு, அவருடைய சமூகத்திலே இருதயத்தை ஊற்று, அவருடைய பிரசன்னத்திலே ஜெபம் பண்ணு, காத்திரு, மன்றாடு, எல்லாம் செய். முடிந்த பிறகு விசுவாசத்தை உயர்த்து. ஆமேன். ஜெபித்து முடித்த பிறகு விசுவாசத்தை உயர்த்துங்கள். ஜெபித்து முடித்து விட்டு விசுவாசம் இல்லாமலே பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஜெபித்து முடித்த பிறகு விசுவாசத்தை உயர்த்துங்கள். ஜெபித்து முடித்த பிறகு விசுவாசத்தை தூக்கி பிடியுங்கள். ஜெபித்து முடித்த பிறகு விசுவாசத்தை உயர்த்தி ஆண்டவரை மகிமை படுத்துங்கள். ஷிகரபலாக்கரோ. அவள் ஜெபித்து முடித்த பிறகு இப்பொழுது அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. அவளுக்கு ஒன்று தெரிந்து விட்டது, ஓ, என் ஜபம் கேட்கப்பட்டது. அல்லேலூயா. ஜபம் எல்லாம் வீணாக போகல, விசுவாசம் என்றுமே தோற்கல. ஜபம் எல்லாம் வீணாக போகல, விசுவாசம் என்றுமே தோற்கல. நான் ஜபிக்கும் நேரம் அக்கினியா மாறும், பரலோகம் எனக்காக வேலை செய்யும். நான் ஜபிக்கும் நேரம் அக்கினியா மாறும், பரலோகம் எனக்காக வேலை செய்யும். ஜபம் எல்லாம் வீணாக போகல, விசுவாசம் என்றுமே தோற்கல. என் ஜபம் எல்லாம் வீணாக போகல, விசுவாசம் என்றுமே தோற்கல. அல்லேலூயா. ஜபம் வீணா போல, விசுவாசம் தோற்கல. ஆமா, அண்ணாளுடைய விசுவாசத்தை பாருங்க. அவ அழுதவளா மாத்திரம் நீங்க பார்க்க கூடாது, சிரிச்ச முகத்தோடு இருக்கிற அண்ணாளை பார்க்கணும். நீங்க ஆனந்தமா இருக்கிற அண்ணாளை பார்க்கணும். இந்த காலையில் சொல்றேன், வெறும் அழுமூஞ்சி அண்ணாளா நீங்க இருக்கக்கூடாது, சிரிச்ச முகத்தோடு இருக்கிற அண்ணாளா. உங்க புருஷன் பக்கத்தில் இருந்தாருன்னா இப்ப பார்த்து சிரிங்க அவரை பார்த்து. ஐயா பிரதர், லாக்டவுனு, கவலை, பாரம், காசு இல்லை, பிரச்சனை, என்ன செய்யறது, கவலைப்பட்டு உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க மனைவி பார்த்து சிரிங்கயா, போய் ஜாம் பண்ணுங்கய்யா,
விசுவாசமா ஜெபம் பண்ணுங்கயா, ஆண்டவர் சமூகத்துல விழுங்கயா, ஆண்டவர்கிட்ட கேளுங்கயா, ஜெபம் பண்ணிட்டு அப்புறம் விசுவாசத்தை உயர்த்தி பிடிங்கயா, விசுவாசத்தை பேசுங்கய்யா, விசுவாசத்தை பேசுங்க, ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்து அருள்வார். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. அண்ணாளுடைய விசுவாசம், சாமுவேல் பிறக்கிறத நாம் அங்கே படிக்கிறோம். அடுத்தது சாமுவேல் அங்கே பிறக்கிறத நம்மால் படிக்க முடியுது. 20வது வசனத்தில், சில நாள் சென்ற பின்பு அண்ணால் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டால். எல்கானா என்பவன் கர்த்தருக்கு வருஷாந்தரம் செலுத்தும் பலியையும் பொருத்தனையும் செலுத்தும்படியாக வீட்டார் அனைவரோடும் கூட போனான். அண்ணால் கூட போகவில்லை. அவள் பிள்ளை பால் மறந்த பின்பு அவன் கர்த்தரின் சந்நிதியிலே காணப்படவும் அங்கே எப்பொழுதும் இருக்கவும் நான் அவனை கொண்டு போய் விடுவேன் என்று தன் புருஷனிடத்திலே சொன்னாள். அப்பொழுது அவள் புருஷனாகிய எல்கானா அவளை நோக்கி, நீ உன் இஷ்டப்படி செய்து அவனை பால் மறக்க பண்ணு மட்டும் இரு, கர்த்தர் தம்முடைய வார்த்தை மாத்திரம் நிறைவேற்றுவாராக என்றான். அப்படியே அந்த ஸ்திரீ தன் பிள்ளையை பால் மறக்க பண்ணு மட்டும் அதற்கு முளை கொடுத்தாள். வார்த்தைகளை நல்லா கவனியுங்க, ரொம்ப நல்லா இருக்கு. சில நாள் சென்ற பின்பு அண்ணால் கர்ப்பவதி ஆகிவிட்டார். சில நாட்களிலேயே உங்கள் விசுவாச நிறைவேறுதலை பார்ப்பீர்கள். சில நாட்கள்லேயே உங்கள் ஜெபம் நிறைவேறுகிறதை பார்ப்பீர்கள். சில நாட்கள்லேயே நீங்கள் வேண்டி கொண்ட காரியம் நடக்கிறதை பார்ப்பீர்கள். சில நாட்கள், ஆமேன் சொல்லுங்க, சில நாட்கள். ஜஸ்ட் ஃபியூ டேஸ், ஜஸ்ட் ஃபியூ டேஸ். ஒரு சில நாட்களுக்குள்ளாக, ஒரு சில நாட்களிலேயே காரியங்கள் நடக்கிறதை என் கண்களால் நான் பார்க்க போகிறேன். அண்ணால் கர்ப்பவதி ஆகிவிட்டால், ஒரு குமாரனையும் பெற்றுவிட்டால். Praise the Lord. Hallelujah. கேட்ட மாதிரியே ஒரு குமாரனை கர்த்தர் அவளுக்கு கொடுத்தார். பாருங்கள், அவள் கர்த்தரை பார்த்தாளா? இல்லை. கர்த்தர் ஏதாவது அவளுக்கு சொன்னாரா? ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை. ஆனால் அவள் ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுத்தார். கர்த்தர் ஒன்றுமே சொல்லலையே பாஸ்டர்னு நினைக்காதீங்க. நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். கர்த்தர் ஒன்றுமே பேசலையே பாஸ்டர் அப்படின்னு நினைக்காதீங்க. கர்த்தர் உங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார். கர்த்தரிடம் நான் அவனை கேட்டேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு சாமுவேல்னு அவன் பெயர் வைக்கிறான். என் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரிட்ட நான் கேட்டேன்னு சொல்லி நான் கர்த்தர்கிட்ட கேட்டேன், அவர் எனக்கு கொடுத்தார் சாமுவேல். ஆமே அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் ஒரு சாமுவேல் வரப்போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு சாமுவேல், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சாமுவேலை கொண்டு வரப்போகிறார். கர்த்தர் உங்கள் குடும்பத்தில் ஒரு சாமுவேலை கொண்டு வரப்போகிறார். கர்த்தர் உங்கள் வீட்டில் ஒரு சாமுவேலை கொண்டு வரப்போகிறார். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கேட்டதை கொடுக்கிறார், அதான் சாமுவேல். ப்ரைஸ் தி லார்ட். சாமுவேல், சாமுவேல், கர்த்தர் கேட்டேன், அவர் எனக்கு கொடுத்தார் சாமுவேல். கர்த்தரிடத்தில் கேட்டேன் என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு சாமுவேல் என்று பெயரிட்டால். அவ்வருஷந்தோறும் இப்போ போகிற ரெகுலர் அடுத்த வருஷம் வந்துருச்சு. பாருங்க, ஒரு வருஷத்துக்குள்ளார அவள் ஜெபம் பண்ணி 1 இயர் முடியறதுக்குள்ளார அவ ஒரு குழந்தையே பெற்றெடுத்துச்சா. ஆண்டவர் எவ்வளோ நல்லவராக இருக்கிறார் பாருங்க. ப்ரைஸ் தி லார்ட். நீங்கள் கேட்ட உடனே கர்த்தர் உங்களுக்கு செய்ய தொடங்குவார். நிச்சயமாக விரைவாக நீங்கள் அதை பெற்றுக்கொள்வீர்கள். சாட்சியாய் நிற்பீர்கள். சபையிலே சாட்சியாய் நிற்பீர்கள். உங்கள் குடும்பம் ஒரு சாட்சியாய் நிற்கும். ஆண்டவர் உங்களை ஒரு சாட்சியாய் நிறுத்துவார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கர்த்தருக்கு மகிமை. ஆண்டவர் நல்லவராய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். இப்பொழுது பாருங்கள், அங்கே வேதம் என்ன சொல்லுகிறது? எல்கானா மறுபடியும் ஆலயத்துக்கு போகிற டைம் வந்துருச்சு. அண்ணால் கூட போகல. அண்ணால் சொன்னால், பிள்ளை பால் மறந்த பிறகு ஆண்டவருடைய சந்நிதியில் அவனை கொண்டு போய் நான் விடுவேன்னு பொருத்தனை பண்ணியிருக்கிறேன். அதனால் இப்போ நான் வரமாட்டேன். பிள்ளை பால் மறந்த பிறகு ஒரு ஃபியூ இயர்ஸ், எவ்வளோ நாள் தெரியல, நான் என்ன செய்கிறேன், வர்றேன்னு புருஷன்ட்ட சொல்லி அனுப்பிட்டா.
புருஷனாகிய எல்கானா அவளை நோக்கி, நீ உன் இஷ்டப்படி செய்து. அண்ணால பார்த்து புருஷன் எல்கானா சொல்றாரு, அம்மா நீ உன் இஷ்டம் போல செய்யுமா, உன் இஷ்டப்படி செய். பிரைஸ் த லார்ட், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எப்போ ஒரு புருஷன் மனைவியை பார்த்து உன் இஷ்டம் போல செய்ய அப்படின்னு சொல்லுவான் அப்படின்னா, பிடிவாத காரியா இருக்கிற மனைவியை பார்த்து இல்லை, தான் சொன்னதுதான் நடக்கணும்னு போராடுறாலே ஒரு அரகண்டான ஒரு மனைவியோட அப்படி பேச முடியாது. சில அப்படி இருப்பாங்க, ரொம்ப அரகன்ஸா, ரொம்ப பிடிவாதமா, பிடிச்ச பிடியிலேயே நின்றுக்கிட்டு இருப்பாங்க. அவள் அப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீ கிடையாது, அவள் ஒரு நல்ல ஸ்திரீ. அதனால் இப்போ என்ன சொல்கிறாரு புருஷன், என்ன சொல்கிறாரு, அவளை பார்த்து சொல்கிறாரு, நீ உன் இஷ்டப்படி செய், உனக்கு என்ன இஷ்டமோ அதை செய்யுமா. பிரைஸ் தி லார்ட். எப்படி சொல்லணும்னா, அந்த மனைவி எவ்வளோ ஆவிக்குரிய மனைவியாக இருந்திருக்கணும். அப்படி சொல்லணும்னா, அந்த மனைவி எவ்வளவு ஆண்டவருக்கு பிரியமான ஒரு மனைவியா, ஒரு ஸ்திரீயா இருந்திருக்கணும். அப்படி சொல்லணும்னா, அந்த ஆள் எப்படி ஆண்டவருக்கு ஒரு ஏற்ற ஒரு ஆளா இருந்திருக்கணும்னு நீங்க யோசித்து பாருங்களேன். உன் இஷ்டப்படி செய்யுமா, உன் இஷ்டப்படி செய். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உன் இஷ்டப்படி செஞ்சு அவனை பால் மறக்க பண்ண மட்டும் இரு, கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மாத்திரம் நிறைவேற்றுவாராக என்றான். அப்படியே அந்த ஸ்திரீ தன் பிள்ளையை பால் மறக்க பண்ணு மட்டும் அதற்கு முளை கொடுத்தார். அந்த ஸ்திரீ அந்த குழந்தை பால் மறக்கிற வரைக்கும் அந்த குழந்தைக்கு பால் கொடுத்தாளாம். ஒரு அருமையான ஸ்திரீ. பிரைஸ் தி லார்ட். அந்த குழந்தைக்கு நல்லா பால் ஊட்டி வளர்க்குறா. முதல் குழந்தை பைபிளில் போட்டிருக்கு 24வது வசனம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ணால் பொருத்தனையை நிறைவேற்றுறதை பற்றி அங்கே நம்ம படிக்க போகிறோம். அண்ணால் எப்படி பொருத்தனையை நிறைவேற்றுறான்னா, 24, அவள் அவனை பால் மறக்க பண்ணின பின்பு மூன்று காளைகளையும் ஒரு மரக்கால் மாவையும் ஒரு துருத்தி திராட்சரசத்தையும் எடுத்துக்கொண்டு அவனையும் கூட்டி கொண்டு சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனால் பிள்ளை இன்னும் குழந்தையாயிருந்தது. நிறைய பேர் கர்த்தருக்கு கொடுப்பேன் பிள்ளையன்னு சொல்லுவாங்க, ஆனால் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இவ என்ன பண்ணா, பிள்ளைய கர்த்தருடைய ஆலயத்திற்கு எடுத்துக்கிட்டு போறா. பிள்ளை இன்னும் குழந்தையா இருந்தது. வார்த்தையை கவனிங்க, பிள்ளை இன்னும் குழந்தையா இருந்தது. ஹல்லேலூயா சொல்வோமா, ஹல்லேலூயா. பிள்ளை இன்னும் குழந்தையாக தான் இருக்கு, ரொம்ப குழந்தைய, குட்டி குழந்தையா இருக்கு. இந்த குட்டி குழந்தைய கொண்டு போய் விட்டுறதா, இந்த குட்டி குழந்தைய கொண்டு போய் ஆலயத்தில் விட்டுறதா, இந்த குட்டி குழந்தைய வச்சு எப்படி இந்த தாத்தா காப்பாற்றுவார், இந்த குட்டி குழந்தைய எப்படி ஆலயத்தில் வைக்கிறது, இந்த குட்டி குழந்தைய ஆலயத்தில் வச்சா என்ன நடக்கும், இந்த குட்டி குழந்தைய ஆலயத்தில் எப்படி வைக்கிறது. பிள்ளை இன்னும் குழந்தையா இருந்தா, அதாவது அவளுக்கு என்ன தெரியுமா, நான் ஆண்டவர்கிட்ட பொருத்தனை பண்ணேன், அந்த பொருத்தனை இது குழந்தையா இருக்கும்போது இந்த பிள்ளையை கொண்டு போய் விட்டாதான் இந்த குழந்தைய என்ன மறக்கும், நானும் இந்த குழந்தைய மறக்க முடியும். இது வளர்ந்துருச்சுன்னா போகுமோ போகாதோ, எப்பவுமே பொருத்தனையை நிறைவேற்றுதல் தீவிரமாக இருக்கணும். பொருத்தனையை நிறைவேற்றுதல் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணும். பொருத்தனையை நிறைவேற்றுதல் ரொம்ப உற்சாகமாக இருக்கணும். பொருத்தனையை நிறைவேற்றுதல் ரொம்ப ஊக்கமாக இருக்கணும். பொருத்தனையை நிறைவேற்றுதல் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா நம்ம செய்யாமல் போயிட்டோம்னா அப்புறம் கர்த்தருக்கு முன்னால் நம்ம குற்றவாளி ஆகிடுவோம்ல. நம்ம செய்யாமல் போயிட்டோம்னா அந்த குறை நம்ம மேலே இருக்கும்ல. நம்ம செய்யாமல் போயிட்டோன்னா அந்த குற்றம் நம்ம மேலேயே இருக்கோம்ல. அதனால் இந்த ஸ்திரீ, அது குழந்தையாக இருந்தால் கூட பரவாயில்ல, பால் மறந்துருச்சா கொண்டு போய் விட்டுருவேன்னு கொண்டு போய் விட்டுட்டா. பொருத்தனையை நிறைவேற்றுறதுல ஒரு தீவிரம், பொருத்தனையை நிறைவேற்றுறதுல ஒரு உற்சாகம், பொருத்தனையை நிறைவேற்றுறதுல அவளுக்கு ஒரு பெரிய மனக்கட்டுப்பாடு இருந்துச்சுங்க. குழந்தை இருக்கிறதே ஒரு குழந்தை, அந்த குழந்தைய வச்சு கொஞ்சிறதுக்கு ஆசை இருக்குமா, கொண்டு போய் ஆலயத்தில் விடுறதுக்கு ஆசை இருக்குமா, அந்த குழந்தைய வச்சு கொஞ்சணும்னு நினைப்பாளா, ஆலயத்தில் கொண்டு போய் விட்டுறணும்னு நினைப்பாளா, அந்த குழந்தைய வச்சு அவள் கொஞ்சிறதுக்கு பதிலாக ஆலயத்தில் கொண்டு போய் விடணும்னு நினைக்கிறா. ஆலயத்திற்கு எடுத்துகிட்டு போயிட்டு அவள் ஏலிக்கிட்ட சொல்கிறா, என் ஆண்டவனே, இங்கே உன் மண்டையிலே நின்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணின ஸ்திரீ நான் தான் என்று என் ஆண்டவனாகிய உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன்,
நான் கர்த்தரிடத்திலே கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்றால் அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான். கர்த்தருக்கு நான் மகிமையும் கனத்தையும் செலுத்துகிறேன். பசுத்த வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், அவள் இந்த ஸ்திரீ சொல்லுகிறாள், உம்மண்டையிலே நின்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண ஸ்திரீ நான் தான் என்று உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், கர்த்தரிடத்தில் கேட்டேன், விண்ணப்பத்தின்படி கர்த்தர் எனக்கு கட்டளையிட்டார். உண்மையா சொல்றா, கர்த்தர்கிட்ட நான் கேட்டேன், அவர் அந்த விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டாரு. ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்றாள். ஜபத்திலே என்ன வார்த்தைகளை அவள் சொன்னாலோ, ஒரு வருஷத்துக்கு பிறகும் அவள் சொன்ன வார்த்தைகள் அவளுக்கு ஞாபகத்தில் இருக்கிறது. ஒரு வருஷத்துக்கு பிறகும் அவள் என்ன பேசினாலோ அதை நினைவிலே வைத்திருக்கிறாள். ஒரு வருஷம் அல்ல, குழந்தை பால் மறந்து எத்தனை வருஷம் ஆச்சோ நமக்கு தெரியாது. அது வரைக்குமாக தான் என்ன பொருத்தனை செய்தேனோ அந்த வார்த்தைகளை ஞாபகத்திலே வைத்திருக்கிறாள். கர்த்தரிடத்திலே சொன்ன வார்த்தைகளை மறந்து விடாதீர்கள். வாய் திறந்து கர்த்தரிடத்திலே இப்படி செய்வேன், அப்படி செய்வேன், அதை செய்வேன், இதை செய்வேன் என்று நீங்கள் சொல்லியிருப்பீர்களானால், தயவு செய்து சொல்லுகிறேன், அதை மறந்துவிட்டு அதை மறந்துட்டு ஐயோ எனக்கு ஞாபகம் இல்லையே, நான் சொன்னா அப்படியா சொன்னேன், நான் சொன்னனா கர்த்தாவே, அப்படி சொன்னனா, நான் பேசணா கர்த்தாவே, அப்படி பேசணா, ஆம் கர்த்தா, நான் அப்படியெல்லாம் நடந்தனா, அப்படியெல்லாம் இழுக்கக்கூடாது. கர்த்தரிடத்திலே ஒரு விண்ணப்பம் பண்ணுறா, அந்த விண்ணப்பம் நல்லா அவளுக்கு ஞாபகத்தில் இருக்கு. அந்த ஞாபகத்தின்படியாக இப்பொழுது சொல்லுகிறாள், அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்றாள். ஆமேன், ஹல்லேலூயா. தான் சொன்னதை நிறைவேற்றுகிற ஒரு ஸ்திரீ. தேவன் எப்படி சொன்னதை நிறைவேற்ற வல்லவராய் இருந்தாரோ, அதே போல தன்னுடைய வாக்கை காப்பாற்றுகிறதிலே உண்மையான விசுவாசிகளை, தன்னுடைய வாக்கை காப்பாற்றுகிற உண்மையான ஊழியக்காரர்களை, தன்னுடைய வாக்கை காப்பாற்றுகிற உண்மையான தேவனுடைய ஜனங்களை கர்த்தரும் காப்பாற்றுவார், ஆசீர்வதிப்பார். அன்பானவர்களே, அதுக்கு பிறகு பைபிள் சொல்லுகிறது, அன்னாளுக்கு 6 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார். ஒரு பிள்ளையாவ கர்த்தர் கொடுக்க முன் வந்தா, அப்போ அவள் கையில் பிள்ளைகளே இல்லை. ஆனால் அதுக்கு பிறகு வரிசையாக 6 பிள்ளைகளை பெற்று அன்னால் ஒரு பாக்கியவதி ஆனாள். அன்னால் ஒரு பாக்கியவதி ஆனால் காரணம் என்ன? கர்த்தர் ஏன் அவளை அவ்விதமாய் ஆசீர்வதித்தார்? கர்த்தர் அவளை ஆசீர்வதித்ததே ஒரு வித்தியாசமான ஆசீர்வாதம் தான். கர்த்தர் அவளுக்கு கொடுத்த ஆசீர்வாதமே ஒரு வித்தியாசமான ஆசீர்வாதம் தான். அவள் ஒரு தெய்வீக ஸ்திரீ. தன் பொருத்தனை செய்வது மாத்திரமல்ல, தன் பொருத்தனை நிறைவேற்றுவதில் எல்லா விஷயங்கள்லையும் அவள் ரொம்ப உண்மையாய் நேர்மையாய் இருக்கிறதை பார்க்கிறோம். பைபிள் சொல்லுகிறது, அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான். அந்த சிறுபையன் என்ன செய்கிறான்? சாமுவேல் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான். அவங்க அம்மா அவனுக்கு தினந்தோறும் சொல்லி கொடுத்தாங்க, மகனே ஆலயத்தில் உன்னை கொண்டு போய் விட போகிறேன், நீ ஆலயத்திற்கு சொந்தமானவன், நீ ஆண்டவருக்கு சொந்தமானவன், ஆண்டவரிடத்திலே உன்னை நான் கேட்டேன், ஆண்டவர் உன்னை கிருபையாக எங்களுக்கு தந்தார், உன்னை ஆண்டவருக்கே திரும்ப நாங்கள் காணிக்கையாக கொடுக்க போகிறோம், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஆண்டவரை சேவிக்க வேண்டும், ஆண்டவருக்காக நீ இருக்க வேண்டும், வாழ வேண்டும், ஆண்டவர் சித்தத்தை நீ நிறைவேற்ற வேண்டும் மகனே, ஆண்டவருக்காக நீ ஜீவிக்க வேண்டும் என்று அங்கே சொல்லப்படுகிறது. அந்த வார்த்தைகளை கேட்டபோது அந்த சிறுபையன் தன் இருதயத்திற்குள்ளே ஒரு எண்ணத்தை வளர்த்து கொண்டே வருகிறான். அந்த சிறு குழந்தையினுடைய உள்ளத்தில் ஒரு எண்ணம் வளருகிறது, நான் கர்த்தருக்கு சொந்தமானவன், எங்கள் அப்பா அம்மா என்ன கர்த்தருக்குன்னு கொடுத்துட்டாங்க, நான் எனக்காக வாழ முடியாது, நான் எனக்காக என் ஆசைகளை நிறைவேற்றி கொள்ள முடியாது, நான் கர்த்தருக்காக வாழப்போகிறேன் என்று கொண்டு போய் ஆலயத்தில் விட்ட அந்த முதல் நாளிலே வேதம் சொல்கிறது, அவன் கர்த்தரை பணிந்து கொண்டான். He worshipped God. சிறுவயது தொடங்கி தேவனை ஆராதிக்க தொடங்கினான். உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், சிறுவயது முதற்கொண்டே உங்கள் பிள்ளைகள் கர்த்தரை ஆராதிக்கவும் ஜெபிக்கவும்
தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கவும் அபிஷேகம் பெறவும் உங்களுக்காய் ஜெபியுங்கள். சபையில் அபிஷேக கூட்டம் நடத்த வேண்டும் என்று எதிர்பாராதிருங்கள். ஒவ்வொரு வீடுகளிலையும் அபிஷேக கூட்டம் நடத்துங்கள். ஒவ்வொரு வீடுகளிலையும் பெற்றோர்களே, நீங்கள் பரிசுத்த ஆவி அபிஷேகம் பெற்றிருப்பீர்களானால், ஆவியில் நிறைந்திருப்பீர்களானால், பிள்ளைகளை உட்கார வைத்து அல்ல ஆவியில் நிறைந்து அந்நிய பாஷைகள் பேசி பிள்ளைகள் தலையிலே கை வைத்து ஜெபம் பண்ணி அபிஷேகம் பெற்றுக்கொள் என்று சொல்லுங்கள். உங்களால் பிள்ளைகளை அபிஷேகத்தில் வழிநடத்த முடியாதா? நிச்சயமாய் முடியும். நீங்கள் குடும்ப ஜபத்தில் ஜபம் பண்ணி கொண்டே வாருங்கள். கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை ஆவியினால் நிறைப்பார், அபிஷேகிப்பார். சிறு குழந்தையா இருக்கும் போதே கர்த்தரை தொழுது கொள்ளும்படியாய், கர்த்தரை பணிந்து கொள்ளும்படியாய் அவளுக்கு போதியுங்க, அவளுக்கு கற்றுக் கொடுங்க, அவளுக்கு சொல்லிக் கொடுங்க. அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டோம், கர்த்தரை பணிஞ்சுக்கிட்டோம், கர்த்தரை அப்படியே விழுந்து சாஷ்டாங்கமா தொழட்டும் கர்த்தரை. அப்படித்தான் சாமுவேல் செய்தார். அண்ணாலின் தேவன் நம்முடைய தேவன். எல்கானாவை பற்றி படித்தோம், அண்ணாளுடைய மலட்டு பிரச்சனையை நாம் படித்தோம், அண்ணாளுடைய பொருத்தனையை படித்தோம், ஏலியின் தவறான புரிந்து கொள்ளுதலை படித்தோம், அண்ணாளின் விசுவாசத்தை படித்தோம், சாமுவேல் பிறந்ததை பற்றி படித்தோம். அண்ணால் பொருத்தனையை நிறைவேற்றி விட்டா? நீங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி விட்டீர்களா? பொருத்தனைகளை எல்லாம் நிறைவேற்றி விடுவீர்களா? என் அன்பான கர்த்தருடைய சபையே, உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், தேவனுக்காக உங்களை அர்ப்பணியுங்கள், உங்கள் பொருத்தனைகளை நிறைவேற்றுங்கள், உங்கள் குடும்பத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்கள், குடும்பமாய் உயிரோடு இருக்க மட்டும் கர்த்தரை சேவிக்க தீர்மானியுங்கள், ஜீவிய காலம் முழுவதும் கர்த்தருக்காய் வாழ வேண்டும் என்று உங்கள் உள்ளத்திலே தீர்மானித்து கர்த்தருக்கே உங்களை அர்ப்பணித்து கர்த்தருக்கே உங்களை ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய பிள்ளைகளாய் நீங்கள் இருக்க வேண்டும் என்று உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். ஜெபம் பண்ணலாமா? ஓ ரபா சந்தர பலாக்கர பௌரியா ரிக்க பௌரியாந்தலா கரா தீர பலாக்கரா. கர்த்தர் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. உடைய அபிஷேகத்திற்காக, உடைய கிருபைக்காக அன்னாளின் தேவனை நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ரிக்கபாரியா தரால அக்கரமான்யா ஆரபலா திரபௌனியாந்தரா அலக்கரபௌனியாந்தராக்கரா அமாரா துரியா நா கரபலோரியா நீ கிரிபிலியா ராக்கரா அம்ரோனா தரபலா ஷக்ரோனியால ராக்கபோனி அம்ரோனியா திலபரா கரோத்தியால ரபனாக்கராந்தரா. எங்கள் தேவனே, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் தகப்பனே, ரட்சகரே, எங்கள் மீட்பரே, எங்கள் ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த கரங்களிலே எங்களை கொடுக்கிறோம். ஷிகராலியா அக்கராலியா ரமோ அகாரி தலபராக்கரா அமௌரியாலா துரிபி கரோலா சந்தரோனியா அம்பராணி அலோக்கரியானாக்கரோ சக்ரியால பராக்கரா அம்பரோத்தியாலரபாணி கரோனியாந்திரிபிக்கரா. ஆண்டவருடைய பாதத்தில் எங்களை முழுவதுமாய் கொடுக்கிறோம் பிதாவே. என்னுடைய பிரசன்னத்திலே எங்களை தருகிறோம். கர்த்தராகி ஆண்டவர் கூட இருப்பீராக, எங்களை ஆசீர்வதிப்பீராக, எங்களை பலப்படுத்துவீராக, எங்களை கிருபை கொடுப்பீராக. சுவாமி, இரத்தத்துக்குள்ளே மூடி மறைத்து கொள்ளும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தாவே, அன்னாளை போல ஒவ்வொருவரும் ஒரு ரொம்ப சின்சியர் பிலீவராக இருப்பதற்கு, ரொம்ப சின்சியர் ஊழியக்காரர்களாக இருப்பதற்கு, ரொம்ப உண்மையான மனிதர்களாக இருப்பதற்கு, நேர்மையான விசுவாசிகளாக இருப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுத்து எங்களை ஆசீர்வதித்து எங்களை காப்பாற்றி எங்களை ஒரு சாட்சியாய் நிறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். சுவாமி, உடைய கரத்தில் எங்களை கொடுக்கிறோம். உடைய சுத்தம் நிறைவேற தாழ்த்தி ஒப்பு கொடுத்து மன்றாடி ஜெபிக்கிறோம். மகிமையும் கனமும் துதி ஸ்தோத்திரங்களும் உமக்கு தருகிறோம் கர்த்தாவே. பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதியுங்க. இயேசு வல்லமை உள்ள நாமத்தில் உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். எங்கள் ஜபத்தை கேளும் ஜீவனுள்ள எங்கள் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த வேளையிலையும் நாம் ஒரு சில அறிவிப்புகள் நமக்கு இருக்கிறது. அந்த அறிவிப்புகள்லாம் திரையிலே வரும். அறிவிப்புகளை நீங்கள் பின்னால் பார்த்து கொள்ளுங்க. முக்கியமான ரெண்டு அறிவிப்புகள் நமக்கு இருக்கிறது. நம்முடைய திருச்சபையிலே நீங்கள் அறிந்திருக்கிறபடி இந்த சபையின் முதல் விசுவாச குடும்பமாக அன்பு சகோதரர் முத்து அவர்களும் அவருடைய மனைவி ரோசலின் முத்து அவர்களும்
இந்த சபையின் முதல் குடும்பமாக இருக்கிறார்கள். கடந்த வாரத்திலே அருமையான சகோதரி ரோசி அவர்கள் மிக அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய ஒரு சகோதரி. இந்த ஊழியத்தை நேசித்த ஒரு சகோதரி. இந்த ஊழியத்திற்காக தன்னை முழுவதுமாய் அர்ப்பணித்து கொண்ட ஒரு சகோதரி. என்னுடைய திருமண வாழ்வு முதற்கொண்டு எல்லா காரியங்களிலும் முன்னின்று காரியங்களை செய்த ஒரு அருமையான சகோதரி. ஒரு சொந்த சகோதரிக்கு ஈடாக அன்பு பாசம் கொண்ட ஒரு சகோதரி. அவர்கள் கடந்த வாரம் கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசித்து விட்டார்கள். அவர் எதிர்பாராத இழப்பு. அந்த இழப்பு பிரதர் முத்து, பர்னபாஸ், ரேணுகா அவளை மாத்திரமல்ல, தனிப்பட்ட வகையிலே என்னையும் என்னுடைய குடும்பத்தையும், ஏன் இந்த சபையையும் அது அதிகமாக பாதிப்புக்குள்ளாக்கி இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய ராஜ்யத்திலே சகோதரி இழைப்பாருகிறார்கள் என்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. ஆகவே ஒவ்வொருவரும் பிரதர் முத்து அவர்களுக்காக, தம்பி பர்னபாஸுக்காக, அருமையான மகள் ரேணுகாக்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். ஆண்டவர் அந்த அன்பு சகோதரரை ஆறுதல் படுத்த வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுபோல சகோதரி உமா நிர்மலா அவர்களுடைய தகப்பனார் ஆண்டவருக்குள்ளே கடந்த வாரம் நித்திரையடைந்து விட்டார். அவருக்கு சரீர பலவீனங்கள் இருந்தது. அனிமித்தமாக அவர் நித்திரையடைந்து விட்டார். ஆகவே அந்த குடும்பத்தின் ஆறுதலுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, ஒவ்வொரு நாளும் நாம் ஜூம் மீட்டிங்கில் மீட் பண்ணுறோம். இரவு ஜாம் பண்ணுறோம், 8-9 வரைக்கும். சாரி, கூகுள் மீட்டில் ஜாம் பண்ணுறோம். அந்த லிங்க்கெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறாங்க. நீங்கள் கூகுள் மீட்டுக்கு வரும்படி உங்களை எல்லாம் அன்பாக கேட்குறேன். கட்டாயம் வாங்க. பிரச்சனைகள் வந்தால் தான் ஜாம் பண்ணுவேன்னு நினைக்காதீங்க. எல்லா சூழ்நிலையிலையும் ஜாம் பண்ண ஆயத்தமாக இருங்க. ஜபத்துக்கு வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நாளை மறுநாள் செவ்வாய்க்கிழமை 1-ஆம் தேதி ஆராதனை காலையில் 4:30 வழக்கம் போல நேரலை செய்யப்படும். அதிகாலையிலே எழுந்து தேவ சமூகத்தை தேடி கர்த்தரை ஆராதிப்போம். அவர் நம்மோடு கூட பேசுவார். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஆசீர்வதிக்கப்படுங்க. இங்கிலீஷ் சர்வீஸ் வரும், மாலை ஆராதனை லைவ் வரும். இவைகளெல்லாம் நீங்கள் பங்கெடுக்க உங்களை அன்போடு இயேசு நாமத்தில் நான் வேண்டி கேட்டுக்கொள்ளுகிறேன். அன்பானவர்களே, இன்னொரு முக்கியமான அறிவிப்பு. இந்த கொரோனா காலத்தில், இந்த லாக்டவுன் பீரியடில், மக்கள் வீடுகளில் முடங்கி கிடக்கிற இந்த காலத்தில், ஏழை எளிய விசுவாசிகள் நிறைய பேர் வருமானமின்றி, சரியான வசதியின்றி அன்றாட வாழ்க்கையை நடத்துவதற்கு சிரமப்படுகிற மக்கள் அதிகமான மக்கள் சபையிலே உண்டு. கடந்த மாதம் சபையினுடைய நாம் மாதாந்திரம் வங்கிக்கு செலுத்துகிற தவணை தொகைகளை செலுத்துவதிலே நமக்கு சிரமம் இருந்தது. ஆனால் ஆண்டவர் இரக்கமாக காரியங்களை எல்லாம் வாய்க்க பண்ணார். ஆச்சரியம், ஒரு நாள் திடீர்னு ஒரு நல்ல நண்பர் ஒருவர் எதிர்பாரா விதமாக என்னை கூப்பிட்டு பேசி ஒரு 23,500 எனக்கு மணிகிராமில் அனுப்பியிருந்தாங்க. அது அந்த நேரத்தில் மிகப்பெரிய உதவியாக எனக்கு இருந்தது. கர்த்தரவளை ஆசீர்வதிக்கட்டும். அதுபோல ஆண்டவர் எப்படியோ ஆச்சரியமாய் நடத்துகிறார். ஒருவர்
பத்தாயிரம் ரூபாய் ஏழை எளிய மக்கள் கொடுக்க வேண்டும் என்று காணிக்கையாக ஒரு குடும்பம் அனுப்பியிருந்தார்கள். அந்த காணிக்கையை எடுத்து அந்த 10,000 ரூபாயையும் ஏழை எளிய மக்களுக்கு நாங்கள் கொடுப்பதற்கு கர்த்தர் உதவி செய்தார். தேவையில் இருக்கிற மக்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறவர்கள், நீங்கள் உங்களுடைய காணிக்கையை தேவையில் இருக்கிற மக்களுக்கு என்று குறிப்பிட்டு நீங்கள் அனுப்பலாம். ஃபார் நீடி பீப்புள் என்று போட்டு நீங்கள் கூகுள் பே வழியாகவோ அல்லது ஃபோன்பே வழியாகவோ அமேசான் பே வழியாகவோ சர்ச்சு பேங்க் வழியாகவோ உங்களுடைய காணிக்கைகளை நீங்கள் அனுப்பலாம். அவைகள் தேவை உள்ள மக்களுக்கு நாங்கள் கொடுத்து உதவுவோம். கடந்த லாக்டவுனில் அப்படித்தான் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான ரூபாயை மக்களுக்காய் கொடுப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். வேலைக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அப்படி செய்து கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நீங்களும் பெற்றுக்கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சபையை தாங்குங்கள், ஊழியத்தை தாங்குங்கள். சபைக்கு கடன் சுமைகள் இருக்கிறது, அந்த சுமைகளிலிருந்து நாம் சீக்கிரம் வெளியே வர ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. அன்பானவர்களே, மற்ற அறிவிப்புகளை எல்லாம் கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த நாளிலே, இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாள், திருமண நாள் காண்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். பிறந்த நாள் காண்கிறவர்கள் ஜோசப் கௌதமன், ஏ சோஃபியா, ஆர் ஜான், ஜி கிருபா, ஜே சைமன் துரைசாமி, ஜி ஈனாக், வி வேலண்டீனா, ஜே சபஸ்தி அம்மாள், பாஸ்கர், பரத், வி பிரியா, இவாஞ்சலின், ஜெயபாரதி, சி ஃபெஸ்டஸ் ஜான்சன், ஜி பூங்கொடி குளோரி, பி செல்வராணி, டி ரேணுகாதேவி, விக்னேஷ், பி யாழினி, என் ஹெலன், எஸ் ரஞ்சிதா குமார், பெட்ரிஷியா ஜோசப், டி லவ்சி, வி மோகனா, எஸ் அமுதா, டி எஸ் ரவிக்குமார், லிடியா. திருமண நாள் காண்கிற தம்பதியர் ஜே செல்வதுரை, விஜயா கிரேஸ் குடும்பம், யுவராஜ், ஷர்மிளா குடும்பம், இ செல்வராஜ், எஸ் யாமினி குடும்பம், எஸ் சிவானு, ராணி குடும்பம், பி சுந்தரமூர்த்தி, சாந்தி குடும்பம். இவ்வளோக்கா ஜெபம் பண்ணுவோமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரலோகத்தின் தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இந்த வேளையிலே நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். உம்முடைய கரங்களில் எல்லாவற்றையும் கொடுக்கிறேன். தேவரீர் கிருபையும் இரக்கமும் தயவும் உள்ளவராயிருந்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், பிறந்தநாள் காண்கிற அத்தனை பேருக்கும் சுகபலன், ஜீவன், ஆரோக்கியம், நீண்ட ஆயுள் கொடுத்து கர்த்தர் காத்து கொள்ளும்படி கர்த்தர் சமூகத்திலே ஜெபிக்கிறோம். ஆண்டவர் ஆசீர்வதிக்க கேட்கிறோம், வழிநடத்த கேட்கிறோம். இயேசுவே, எல்லா பேண்டமிக் சுச்சுவேஷன்லேயும் பிள்ளைகளை காத்து கொள்ளுங்க. அதுபோல திருமண நாள் காண்கிற எல்லா தம்பதியரையும் பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவர் கூட இருந்து அவளை எல்லாம் ஆசீர்வதித்து அவளுடைய குறைகளையெல்லாம் நிறைவாக்கி ஆண்டவர் வழிநடத்த வேண்டும் என்று ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவர் பாதத்தில் எல்லாவற்றையும் நாங்கள் ஒப்படைக்கிறோம். கணத்தையும் மகிமையும் துதி ஸ்தோத்திரங்களையும் கர்த்தருக்கு கொடுக்கிறோம். நீண்ட ஆண்டுகள் கணவன் மனைவியாய் சந்தோஷமாக இருக்க கிருபை கொடுங்கப்பா, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்வோமா? என் ஆத்மாவே கர்த்தர் ஸ்தோத்திரி, முழுவலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தர் ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும், எல்லா பரிசுத்தவான்களோடும் இயேசுவின் வருகை மட்டிருந்து நடத்துவதாக. ஆமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். இந்த வேளையில் ஒரு பாடல் பாடல் பாடுகிற வேளையில் கர்த்தருடைய ஊழியத்திற்கு காணிக்கை தசமபாகங்களை நீங்கள் செலுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்தருள்வார். ஆமென்.